வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில், அதாவது 2020 நியூ எடிஷன் வந்தது இல்லையா, அந்த புக்கில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது 9 ஏழுக்கு உண்டான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்கு பார்க்க போகிறோம், அதேமாரி குருவினாவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, குருவினா கூட நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் குருவினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் புக்கு நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் புக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா, கூடவே வந்து ஏ போர் ஷீட்டாக இருந்தால் அல்லது பேப்பர் ஏதாவது ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு குருவினாக்கும் நான் இங்கே கண்டென்ட் என்கிட்ட இருக்குது. சரிங்களா, நான் அதை தரேன். சரிங்களா, அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 7.1 மொழி, அதாவது அமுத ஊற்று அப்படின்ற ஸோ யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா, முதல் கொஸ்டின் பாருங்கள். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது ஆப்ஷன் ஆ, வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். சரிங்களா, மெத்த வணிகலன்கள் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எது அப்படின்னா, வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணுறாரு அவர். ஸோ அதுதான் ஆப்ஷன் ஆ, இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 2வது குவஸ்டின் பாருங்கள். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியில் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே நல்லா தெரியும் காய்ந்த இலை என்னன்னு சொல்லுவோம் சருகுனோ, காய்ந்த தொகை வந்து சண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என் தமிழ்னா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் இ, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. சரிங்களா, ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்கள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள துயிர் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னா, ஸோ இதில் என்ன வருது, தொழிற் பெயர் என்ன வருது, பாடல் வினையாளனியது வந்து கேட்டவர், அவ்வளோதான். சரிங்களா, பாடல் கேட்டவர் அப்படின்றது தான் ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குருவினாவை பற்றி பார்க்க போகிறோம். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பேப்பர் பேனாக எடுத்துக்கங்க. சரிங்களா, எல்லோரும் பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ எழுத வேண்டியது உங்களுக்கு, நீங்கள் எழுதணும், நான் தரேன் அந்த கண்டென்ட். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ வேங்கை வந்து பிரித்தா எப்படி வருது, வேம் ப்ளஸ் கை அப்படின்னு வரும். வேம்னா வேம்பு குறிக்கும், கைனா கையை குறிக்கும். சரிங்களா, இதை தனி மொழியை எழுதிட்டு பார்த்தீங்கன்னா, வேங்கை என்னும் சொல் தனித்து நின்று வேங்கை மரம் என்னும் பொருளை குறிக்கும். வேங்கை மரம் இருக்குது தானே, அது மாதிரி ஒரு பொருள் குறிக்கும். சரிங்களா, தனி மொழியாக இருக்கும்போது வேங்கை என்னும் சொல் தனித்து நின்று வேங்கை மரம் என்னும் பொருளை குறிக்கும். ஸோ தனி மொழினா வேங்கைட்டிருந்து வந்து ஒரு மரத்தை குறிக்கும். இதுவே தொடர் மொழினா எப்படி வருதுன்னு பாருங்கள், வேங்கை அதாவது இரு சொல்லாக பிரித்து நின்று வேம் ப்ளஸ் கை அதாவது வேகின்ற கை எனவும் பொருள் தரும் தொடர் மொழியில். இதுவே பொதுமொழியில் சொல்லணும் அப்படின்னா, இவ்வாறு மரம் வேகின்ற கை என இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழியாக இருக்கிறது. புரியுதுங்களா, அதாவது இங்கே என்ன கேட்குறாங்க, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால, தனி மொழினா வேங்கை என்னும் சொல் தனித்து நின்று வேங்கை மரம் என்னும் பொருளை குறிக்கும். இதுவே தொடர்மொழி அப்படின்னா, வேங்கை அப்படின்றது ரெண்டாக பிரிக்கிறாங்க, வேம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரித்து அது வந்து வேகின்ற கை அப்படின்னு பொருள் தரும். ஸோ பொதுமொழினா இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது மரம் அப்புறம் வேகின்ற கை அப்படின்னு
இரண்டு பொருளும் பொதுவாய் அமைவதால் இது வந்து பொதுமொழியாக இருக்கிறது சரிங்களா. அதற்கடுத்து பாருங்க ரெண்டாவது, மண்ணும் சிலம்பும் அதாவது மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே எது எது சொல்கிறாங்க, மண்ணும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லிட்டாங்க. அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன இருக்குது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வலையாபதி, குண்டலகேசி, ரெண்டு நூல் சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்த நூல் என்ன இருக்குது, சிவக சிந்தாமணியும் வலையாபதி குண்டலகேசி தான் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு மூன்றாவது க்வெஸ்சன், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன சரிங்களா. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன, மேற்கண்ட தொடரில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் ஒன்று பாருங்கள், ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, அது கரெக்டு தான், ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழம் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் அது வந்து தொடர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தொடரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்ட்டு வரும் சரிங்களா. அது இங்கே வந்து பாருங்கள், ஒரு தொடரில் சரிங்களா அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இது பாருங்கள், ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறது எப்படி, அதாவது நான் இது சொல்கிறேன், ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது வந்து கரெக்டு, இது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தவறு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் சரி சரிங்களா. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன அது வந்து அர்த்தமே கிடையாது, தவறு அது சுத்தமாகவே சரிங்களா. இதுவே ஒரு தாறில் பல சீப்பு வாழைப்பழம் இருக்குதுன்னு முன்னாடி சொல்லிட்டான் சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது கரெக்டு சரிங்களா. ஒரு சீப்பில் பல வாழைப்பழம், 12 வாழைப்பழம் இருந்தால் ஒரு சீப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் நான் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இங்கே ஒரு தொடரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இது சரி, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன இது தவறு சரிங்களா. ஏனெனில் தாரில்தான் வாழைப்பழம் சீப்புகள் இருக்கும் சரிங்களா. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இதுவும் சரி சரிங்களா. நெக்ஸ்ட்டு நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள், உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அலபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதாவது இந்த இலக்கணம் எழுத்து சொல் இதில் படிக்கும்போதே நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா. உடுப்பதுவும் உண்பதுவும் அந்த தூம் தூம் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்னிசை அலபடை சரிங்களா. தூம் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்னிசை அலபடை. நம்ம பார்க்க வேண்டியது இந்த அடி தான், இதை பார்க்கணும் சரிங்களா. தூம் தூம் அப்படின்னு வந்ததுன்னா இன்னிசை அலபடை சரிங்களா. இதுக்குண்டான இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா, ஏங்கண்ணா இங்கே அதற்குண்டான இலக்கணம் தருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான இலக்கணம் பார்த்தோன்னா, செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஓசை குறையாதும் போது கூட அதனுடைய ஓசைக்காக அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை. இக்குறளில் உண்பதுவும் உடுப்பதுவும் இனிய இசைக்காக அளபடை அதாவது கூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடுப்பதுவும் உண்பதும் அப்படின்றத பார்த்தனா இன்னிசை அளபடை சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம், தற்கால உரைநடையில் சிலடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ புக்கிலே கூட இது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா, அது காட்டுறோம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சிலேடை தான் சரிங்களா. கற்றவை பின் அதாவது கற்பவை கற்றப்பின் அப்படின்றதுல இதெல்லாம் சிலேடை தான். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் சரிங்களா. அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவாஜா அந்த ஜெகநாத் அவர் சொல்கிறாரு, அடடே காலையிலே மாலையும் வந்து விட்டது. ஏன் அப்படின்னா இங்கே மாலை போட்டு வரவேற்றாங்க இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறார், காலையிலே மாலையம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி வரதான் வந்து சிலேடை சரிங்களா, இவ்வாறு வருவது தான் சிலேடை. எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இங்கே இருக்குது மூணுமே இதுக்கு பொருந்தும். தமிழறிஞர் கி ஆ பே விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் சரிங்களா. ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நல்லா பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவரான்,
அவர் அறிமுகம் செய்யும்போது இவர் என்ன சொல்கிறார், இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். ஸோ இதுவும் வந்து ஒரு சிலையடை தான், சரிங்களா? ஸோ இவரா இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கேட்டிருந்தாங்க இல்லையா கொஸ்டின், தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு. ஸோ இதெல்லாம் சொல்லலாம் எடுத்துக்காட்டு, சரிங்களா? ஓகே, அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செருவினா பாருங்கள், தமிழ் அன்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவரலேறு சூட்டுவன எவை அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போனோம், சரிங்களா? அன்னை மொழி அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா? ஸோ அங்கே போனால் வந்து தெரியும், அங்கே சொல்லியிருப்பார், சரிங்களா? இங்கே சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள், இந்த பொருளில் போய் பார்த்தோம்னா தெரியும் இங்கே, சரிங்களா? எதை இதெல்லாம் சொல்கிறாருனா, அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழியே. ஸோ இதில் வரும், சரிங்களா? அதாவது பழமைக்கும் பழமை, அதாவது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, பத்துப்பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துக்கிறோம். ஸோ இது வரைக்கும் வரும், சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், சரிங்களா? என்ன கொஸ்டின் அது? தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவரலேறு சூட்டுவன, சரிங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போம். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. அப்போது இதே மாதிரி வந்து இளம் பயிர் வகை ஐந்தனே இங்கே கேட்குறாங்க, சரிங்களா? அது பார்க்கலாம், இங்கு இருக்குது பாருங்கள், சரிங்களா? இளம் பயிர் வகைன்னு சொல்லிட்டு, நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை, சரிங்களா? நெல் கத்திரி அதனுடைய இளநிலை வந்து நாற்று. கன்றுனா அங்கேயே முன்னே சொல்கிறாங்க, புளியங்கன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ மாங்கன்று வாழைக்கன்று இதெல்லாம் சொல்கிறாங்க. குருத்து வந்து வாழையின் இளநிலை, பிள்ளை வந்து தன்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை தான் குட்டி. மடலி அல்லது வடலி வந்து பனையின் இளநிலை. பைங்கூழ் அப்படின்றது வந்து நெல் சோளம் முதலியவற்றின் இளநிலை, சரிங்களா? ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் வரும், இதில் எதுனா வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்குங்க, சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள், அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். இவற்றில் அதோ இக்கூட்டில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினை முற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த தொழிற்பெயராக மாற்றி எழுதணுன்னா, அறிந்தது அப்படின்னா ஸோ அறிதல் அப்படின்னு வரும், சரிங்களா? அறிதல் அப்படின்னு வந்தால் அது தொழிற்பெயர், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அறியாதது வந்து அறியாமை, புரிந்தது வந்து புரிதல், புரியாதது வந்து புரியாமை, தெரிந்தது வந்து தெரிதல், தெரியாமை அப்படின்னு ஒரு தெரியாதது, பிறந்தது வந்து பிறத்தல், ஸோ பிறவாதது வந்து பிறவாமை அப்படின்ட்டு வரும், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி, அறிதல் புரிதல் தெரிதல் பிரிதல் அதாவது பிறத்தல் அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து அறியாமை புரியாமை தெரியாமை பிறவாமை, சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர மொழியும் பங்கினை விளக்குக அப்படின்னு சொல்கிறாங்க, நாலாவது க்வெஸ்சனுக்கு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், பாடலின் பொருள்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தமிழையும் கடலையும் அந்த தமிழ் அழகனார் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வரும், இங்கிருந்து இந்த கடைசி வரைக்கும் வரும், சரிங்களா? இதுதான் வந்து அவர் கேட்டிருக்கக்கூடிய க்வெஸ்சன். அங்கே தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டர மொழியும் பங்கினை விளக்கு எப்படி வந்து விளக்குகிறார் அப்படின்னு கேட்குறது. ஸோ இதுக்கு தான் வந்து சரியான ஆன்சர் இது, சரிங்களா? இதுதான் படிக்கணும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் வந்து முத்தமிழாய் வளர்ந்தது இயல் இசை நாடகம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து கடல் வந்து கடல் முத்தினையும் அமிர்தனையும் கொண்டுள்ளது, அதை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பார்த்தினா முதல் இடை கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா வெண்சங்கு சலஞ்சம் அதாவது சலஞ்சலம் பஞ்சசனி அப்படின்ற மூன்று வகையான சங்குகளை தருகிறது. சங்கங்களால் வளர்க்கப்பட்டது இது வந்து சங்குகளை தருகிறது.
அது வந்து 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றுள்ளது. இங்கே பார்த்தோன்னா மிகுதியான வணிக கப்பல்களை செல்லும்படி ஸோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. ஆனால் இது ஸோ அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்குண்டான சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து நெடுவினாயிருக்கு. அதெல்லாம் வந்து மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டு, அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர், அதான் கூட்டாக படிக்கும்போது ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் பற்றியும் இன்னொருத்தர் வந்து பெருஞ்சித்தனாருடைய தமிழ்தாய் வாழ்த்து பற்றியும் அப்படியே பேசி அது எழுதிங்க. சரிங்களா, அது பண்ண வேணாம், பட் ஆனால் ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும் கொஸ்டின். சரிங்களா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லகராதிற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரையை குறிப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சொல்வளம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் எழுதணும். ஒரு பக்களவில் உரையாடல், அதாவது குழல், வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். சரிங்களா, ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றியும் உரையாடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது, அதெல்லாம் நீங்களே பண்ணுறீங்க. ஸோ இது வரைக்கும் சிறுவினா வரைக்கும் இந்த யூனிட் முடிச்சாச்சு. இப்போ நான் பார்க்கப்பட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குது இல்லையா, ஸோ அது பார்க்குற மொழியை ஆல்வம், அதாவது இது பார்த்தோன்னா தனிப்பாடல் தட்டு. சுந்தர கவிராயர் சொல்லா இருப்பாருங்க, மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி தனிப்பாடல் திரட்டில் கவிராயர், அதாவது சுந்தர் கவிராயர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, அதாவது சந்தக கவியில் வந்த பிழைகளை திருத்துக்கு அப்படின்றாங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும், அதாவது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமே அப்படின்னு, அதாவது நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமே அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேனிலே அப்படின்னு வருது இல்லையா, தேனிலே அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து ரெண்டு சுயினி வரும். சரிங்களா, தேனிலே அப்படின்றது ரெண்டு சுயினி வரும். ஊரிய அப்படின்றது வந்து பெரிய ரீ வரும். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த தேனியில் இது வராது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா இந்த நீ வரும். அதேமாதிரி இந்த ஊரிய இந்த ரீ வராது, இந்த ரீ வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேரும் சிலப்பதிகாரமதே. சரிங்களா, தேரும் இந்த இந்த ரூ இந்த ரூ வராது. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ரூ வராது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா இந்த ரூ வரும். நெக்ஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரமதை கார அந்த இந்த ரா வராது, சின்ன ரா வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஊனிலே எம்முயிர் உள்ளளவும், சரிங்களா, பெரிய இல்லு வரும். இந்த அளவு வந்து இந்த சின்ன இல்லே வராது, மூணு இதுலேயுமே பெரிய இல்லு தான் வரும். சரிங்களா, இந்த இல்லு வரும், உள்ள அப்படின்ட்டு இந்த இல்லு தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஓதி யுணர்ந்தின் புருவோமே அப்படின்றாங்க. சரிங்களா, இதில் பார்த்தோன்னா ஓதி யுணர்ந்து இந்த யுணர்ந்த விதத்தில் இங்கே வந்து மூணு சீனா வரும், இப்படின்ற மூணு சீனா வரும். புருவோமே அப்படின்னு வருது இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ரூ வரும். சரிங்களா, இதில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சந்த கவிதையில் வந்த பிழைகள் வந்து இப்படி தான் திருத்தி எழுதணும். சரிங்களா, இது யார் எழுதினது அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் வந்து எழுதியிருக்கிறார் இந்த. சரிங்களா, கவிமணி தேசிய விநாயகனார் அதை எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம், நயம் பாராட்டுக, இதை பாருங்க. தேனினும் இனியர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததின் மொழியே, தேனினும் இனியர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததின் மொழியே, ஊனினும் ஒளிர் உரம் ஒண்டமி மொழியே உணர்வினி குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே, ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமி மொழியே உணர்வின குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமி மொழியே மாந்தரு
கிருகண வயங்குணன் மொழியே தானின் சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தழைத்தினி தோங்குவாய் தண்டமி மொழி அப்படின்னு சொல்லிட்டு கா நமச்சிவாயர் அவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. சரிங்களா, கா நமச்சிவாயர் அவர்கள் வந்து இதில் பாடியிருக்கிறாங்க இந்த பாட்டு. சரிங்களா, இந்த பாட்டு கொடுத்துட்டு இது யார் பாடினாங்க அப்படின்னா கா நமச்சிவாயர் அப்படின்ட்டு டிஎன்பிசிலெலாம் இதுமாரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்சொல் தீய சொல், இது பாருங்கள், பிறர் மனம் மகிழும் அறம் வளரும் அப்படின்னா பிறர் மனம் வாடும் அறம் தேயும் தீய சொல் பேசுனா புகழ் பெருகும் இங்கே வந்து இகழ் பெருகும். சரிங்களா, ஐயோ அந்த பையனா மோசம் அப்படின்வாங்க, நல்ல நண்பர்கள் சேருவார்கள் நல்ல நண்பர்கள் வந்து விலகி போயிடுவாங்க. தீய சொல் பேசுனா அன்பு நிறையும் பகைமை நிறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கலை சொல் அறிவோம் பாருங்கள், வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து ஏயு ஐயோயு. சரிங்களா, அதாவது அதை வந்து வவ்வல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து, ஹோமோகிராப் அப்படின்றது ஒப்பெழுத்து. சரிங்களா, ஹோமோகிராப் அப்படின்றது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவில் அப்படின்றது வந்து ஒரு மொழி, கான்வர்சேஷன் அப்படின்றது உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்றது கரைந்துரை அதாவது கலந்துரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அறிவை விரிவு செய்து பாருங்கள், நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற நூல் பார்த்தோன்னா முனைவர் சேதுமணி மணியன். சரிங்களா, சேதுமணி மணியன், நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்றவர் யார் அப்படின்னா சேதுமணி மணியன் அப்படின்றவங்க. சரிங்களா, தவறின் தமிழ் எழுதுவோம். சரிங்களா, தவறின் தமிழ் தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறது மா நன்னன். சரிங்களா, தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறது மா நன்னன். பச்சை நிழல் அப்படின்றது உதயசங்கர், பச்சை நிழல் அப்படின்ற நூல் வந்து உதயசங்கர் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்றது வந்து முனைவர் சேதுமணி மணியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறின்றி தமிழ் எழுதுவோம்னு சொல்கிறது மா நன்னன், பச்சை நிழல் அப்படின்ற நூல் பார்த்தோன்னா உதயசங்கர். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் வீடியோ வந்து லென்த்தியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரே ஒரு யூனிட்டுக்கு ஸோ 20 நிமிஷம் ஆகி போச்சு. சரிங்களா, பட் இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் பார்ப்போம், உயிரின் ஓசை எந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இது பாருங்கள் முதல் குவஸ்டின், உனக்கு பாராட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம் பாரதியின் இவ்வடிவில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாட்டுகள் புகழ்ச்சிகள். சரிங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னா மானம் எதுக்கு வருது? சரிங்களா, மானையும் எதுக்கையும் சேர்ந்து வருது, ஆப்ஷன் ஆ, அதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படின்னு வருது, இங்கே வந்து உனக்கு இங்கே பாட்டுன்னு வருது, இங்கே பூ அப்படின்னு வருது இல்லையா, ஸோ மானம் எதுக்கையும் சேர்ந்து வருது. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த குவஸ்டின் பார்க்கலாம், ரெண்டாவது செய்தி ஒன்று, அதாவது கூட்டு ஒன்றுன்னு பார்ப்பில்லையே அது மாதிரி இங்கே செய்தி ஒன்று, ஒவ்வொரு ஆண்டும் June 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். ஆமாம், கரெக்டு தான். செய்தி ரெண்டு, காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2nd இடம் என்பது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க, கிடையாது. சரிங்களா, அது வந்து தவறானது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு செய்தி மூணு பாருங்கள், காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா காற்றின் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து முதலிடம் வருது. சரிங்களா, உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5வது இடம், ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து முதலிடம் வரும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இ, அதுதான் சரியான ஆன்சர். செய்தி ஒன்று மூணு ஆகியன சரி அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்ப்போம், மூன்றாவது குவஸ்டின், பாடு இழி பனிக்கடல் பருகி என்னும் முளைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது உணர்த்துதுன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், ஆப்ஷன் ஆ அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பெரிய மிசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகையை எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அன்மொழி தொகை. சரிங்களா, அன்மொழி தொகை. சரிங்களா, சாரை பாம்பு அதுவும் வந்து அன்மொழி தொகையில் வரும். சரிங்களா, பெரிய மிசை சிரி அதாவது பெரிய மிசை சிரித்தார் சாரை பாம்பு வராது. சாரி, சிவப்பு சட்டைக்காரர். சரிங்களா, பச்சை அதாவது பச்சை சட்டைக்காரர். சரிங்களா, பச்சை பேண்ட்டுக்காரர். ஸோ இது மாதிரிலாம் வர்றது தான். சரிங்களா, இதில் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 5வது பாருங்கள், பொருந்தும் விடைவரியை தேர்வு செய்க அப்படின்றாங்க.
கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, தண்டல் அப்படின்னா தெற்கு. அப்போது ஆப்ஷன் எது கரெக்டாக பொருந்தது அப்படின்னா, ஸோ கொண்டல் அப்படின்னா ஸோ கிழக்கு. அப்போது இது ஃபஸ்ட்டில் வந்து மூணு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூணு, கோடை அப்படின்னா மேற்கு மூணு ஒன்று சரிங்களா, வாடை அப்படின்னா வடக்கு நாலு, தென்றல் அப்படின்னா ரெண்டு, மூணு ஒன்று நாலு ரெண்டு. அங்கே ஆ ஒட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஆ, அதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு குருவி நான் பார்ப்போம். நமக்கு ஊர் காற்று, நமக்கு சாரி ஊர் கிடையாது, நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்கங்களை தொடர்களை எழுதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க சரிங்களா, இல்லைனா பக்கத்தில் இது மாதிரி இந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ இது மாதிரி இடத்துல எழுதிங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்கத் தொடர்களை எழுதுக அப்படின்றாங்க. ஸோ முதல் ஒன்று இங்கே எழுது பாருங்கள், மனித உடலுக்குள் உயிருக்கும் காற்றே சரிங்களா, மனித உடலுக்குள் உயிருக்கும் காற்றே, மனித உடலுக்குள் உள்ளிருக்கும் காற்றே உன்னை மாசடையாமல் பார்த்து கொள்வது மனித இனத்தின் கடமை சரிங்களா, மனித உடலுக்குள் உள்ளிருக்கும் காற்றே உன்னை மாசடையாமல் பார்த்து கொள்வது மனித இனத்தின் கடமை அப்படின்றது ஒரு முழக்கம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, மனிதன் சுவாசிப்பதால் உயிர் வாழ்கின்றான் சரிங்களா, மனிதன் வந்து சுவாசிப்பதால் உயிர் வாழ்கின்றான், இலைகள் சுவாசிப்பதால் மரங்கள் வாழ்கின்றன சரிங்களா, இலைகள் சுவாசிப்பதால் மரங்கள் வாழ்கின்றன, மரங்களும் வாழ, மனிதர்களும் வாழ, மரம் நடுவோம் சொந்தமான காற்றை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மனிதன் சுவாசிப்பதால் உயிர் வாழ்கின்றான், இலைகள் சுவாசிப்பதால் மரங்கள் வாழ்கின்றன, மரங்களும் வாழ, மனிதர்களும் வாழ, மரம் நடுவோம் சுத்தமான காற்றை பெறுவோம் அப்படின்றது இரண்டாவது முழக்கம் சரிங்களா. ஸோ இதை அப்படியே எழுதிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். ஸோ வசன கவிதை குறிப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த க்வெஸ்சன், வசன கவிதை குறிப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே நடையும் கவிதையும் இணைந்து யாப்பு அதாவது யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை எனப்படும் சரிங்களா. ஒரே நடையையும் கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்ட உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை எனப்படும். ஆங்கிலத்தில் வந்து ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. இதுவே புது கவிதையை உருவாக காரணம் ஆயிற்று. இது யார் பண்ணது, நம்ம பாரதியார் தான் பண்ணது சரிங்களா. நெக்ஸ்ட் எட்டாவது, தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதுக. ஸோ தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விரித்து எழுதுகிறாங்க பாருங்கள், தண்ணீர் குடி அப்படின்றது தண்ணீரை குடி அப்படின்னு வருது, ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை சரிங்களா, ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தயிர் குடம் அப்படின்றது தயிரை உடைய குடம், உடைய சரிங்களா, தயிரை உடைய குடம். அங்கே ரை வருது இல்லையா, அதுவும் இரண்டாம் வேற்றுமை தொகை. இதை வந்து விரித்து எழுதல், தண்ணீர் குடி அப்படின்னா தண்ணீரை குடி அப்படின்னா, தயிர் குடம் அப்படின்னா தயிரை உடைய குடம் அப்படின்னும் வருது சரிங்களா. நெக்ஸ்ட் தொடர் பார்த்தோம் அப்படின்னா, சீதா தயிரை உடைய குடத்தை எடுத்து வந்தால் சரிங்களா. சீதா ஒரு தொடரில் எழுதி சொல்கிறாங்க அவ்வளோதான், இங்கே வந்து சீதா தான் போனோன்னு கிடையாது சரிங்களா. ஸோ குமார் தயிரை உடைய குடத்தை எடுத்து வந்தான் சரிங்களா, அப்படி கூட போடலாம் சரிங்களா. கமலா தயிரை உடைய குடத்தை எடுத்து வந்தால் எது வண்டியாலும் போடலாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள், பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் பொழுது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வேலைக்கு சென்று தாயும் தந்தையும் திரும்பி வருவதற்கு காலதாமதம் ஆகும் நாட்களில் அழும் தம்பியிடம் அன்பாக பேசுவேன், அவனுடன் விளையாடுவேன், அம்மாவும் அப்பாவும் நமக்காக வேலைக்கு சென்று உழைப்பதை எடுத்து கூறுவேன், உனக்கு பிடித்த சாக்லேட் பழங்கள் வாங்கி வருவார்கள் என்று ஆறுதல் கூறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா, நீங்கள் அழாத, உனக்கு தேவையான குச்சி மிட்டாயும் குருவி ரெட்டியும் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும் சரிங்களா. ஸோ இதுதான் பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் பொழுது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சரிங்களா. நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்கள், மா அல் சரிங்களா, மா அல் சரிங்களா, இதில் வந்து பொருளும் இலக்கண குறிப்பும் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. மா அல் அப்படின்றதுக்கு பொருளும் இலக்கண குறிப்பும் தருகன்றாங்க. பொருள் பாருங்கள்,
திருமால் அதாவது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்கும் திருமால் சரிங்களா. பொருள் வந்து திருமாலா, மா அல் மா அல் அப்படின்னா திருமாலா. ஸோ மா அல்லாம் பேருருவம் அப்படின்றது இன்னொரு பொருள் சரிங்களா. அதுக்கு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்கும் திருமால். இதனுடைய எண்ணக்கணும் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா மா அல்லுன்னு வருது. அல்லுனா என்னது, சொல்லி செல்லப்படியது சரிங்களா. சாரி, இன் அதாவது இசை நிறை அல்லது செயலி செல்லப்படியில் வந்துடும் சரிங்களா. அதாவது கெடுப்பதுவும் உடுப்பதுவும் வந்ததுன்னா இன்னிசை அளபடி சரிங்களா. அசை அப்படின்னு இ அந்த ஃபார்மெட் வந்து அது வந்து சொல்லி செயலபடி மா அல் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து இசை நிறை அல்லது இசை நிறை அளபடி அல்லது செயலிசை அளபடி சரிங்களா. செயலிசை அளபடி அல்லது இசை நிறை அளபடி. ஓகே, இப்போ வந்து ஸோ இங்கே பாருங்க, அதாவது மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. இது நம்மளுக்கு தெரியும் பாசமலர் படத்தில் சிவாஜியும் பத்மினி பாடுறது இது சரிங்களா. ஸோ இது பார்த்தோன்னா கவிஞர் கண்ணதாசன் இப்பாடல் தழுவும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் காற்று பற்றி எந்த அடி வருது கரெக்டாக சொல்லுங்க பாருங்கள். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விழிந்தும் விடியாது காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி. இது தாங்க காற்று பற்றி அவர் சொல்கிறார் சரிங்களா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றலே அப்படின்னு சொல்லி காட்டு பற்றி சொல்கிறார் அவர் சரிங்களா. பொதுகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு சொல்லி முடிகிறார் சரிங்களா. நெக்ஸ்ட், ஸோ இந்த பாடல் வந்து யாரு, கண்ணதாசன் அவர்களுடையது சரிங்களா. அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, பொய்கை இடம் போனால் குளிர்ந்து போகிறாய், எங்கே பொய்கிட்ட போனால் குளிர்ந்து போயிடுதான், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய், புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய் சரிங்களா. மரங்களின் ஓமை அதாவது மரங்களின் ஓமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன. சூப்பராக எழுதிருக்கிறார் மனுஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாலம் இடுகின்றன, வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன. நம்ம நிறைய பார்த்துருக்கலாம் சரிங்களா. அதாவது விளைச்சலாக இருக்கும்போது நம்ம காத்தடிச்சுன்னா அந்த பயிர் வந்து அவ்வளோ சூப்பராக நடனம் ஆடுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா. நீ என்னது நீ என்ன, குதூகலமா கொண்டாட்டமா கோலாகலமா, நெடுநாளாகவே எனக்கு ஒரு சந்தேகம், விளக்கு அதாவது விளக்குகளில் இருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களில் இருந்து திருடும் நறுமணத்தை வேண் அதாவது மேலெல்லாம் சொன்னாங்களே இங்கிருந்தாலாம் வருதுன்னு, வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வந்து அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கிறாரு. ஸோ முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னென்ன, பொயில் போனால் வந்து ஸோ பொய்கையில் போனால் குளிர்ந்து போகிற, புல்லாங்குழல இசையாகி வர்ற, பூக்கள் வந்து நறுமணமாகி வர, இதெல்லாம் எங்கே தன் போய் ஒழித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் கேட்கறதா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நிற்க அதற்கு தக புயலின் போது இது இதெல்லாம் வேணாம் இங்கே பார்க்கும். கலை சொல் அறிவோம் அப்படின்றது பாருங்கள், ஸ்ட்ரம் அப்படின்றது புயல் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டொர்னாடோ அப்படின்றது சூறாவளி சரிங்களா. டொர்னாடோ அப்படின்றது வந்து சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்றது வந்து பெருங்காற்று, டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று. லேண்ட் பிரீச் அப்படின்றது நிலக்காற்று. நெக்ஸ்ட் சி பிரீச் அப்படின்றது அதாவது கடற்காற்று சரிங்களா. பிரீச் அப்படின்றது பீச்சு சொல்லுவோம் இல்லையா, அதாங்க லேண்ட் பிரீச் அப்படின்னா நிலக்காற்று, சி பிரீச் அப்படின்னா கடல் காற்று சரிங்களா. அப்புறம் வந்து வேர்ல்ட் விண்ட் அப்படின்றது சுயல் காற்று சரிங்களா. வேர்ல்ட் விண்ட் அப்படின்றது வந்து சுயல் காற்று. வேர்ல்ட் ஃபுல் அப்படின்ட்டுலாம் மெசேஜ் அதாவது இது வருது இல்லையா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அது மாதிரி வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுயல் காற்று அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அறிவை விரிவு செய்க, குயில் பாட்டு இது யார், பாரதியார் சரிங்களா. குயில் பாட்டுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இதெல்லாம் வந்து பாரதியார். அதோ அந்த பறவை போல இது யார், சா முகமது அலி சரிங்களா. அதாவது பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீம் அலி சரிங்களா. ஆனால் இது இந்த பாட்டு வந்து அதோ அந்த பறவை போல வந்து சா முகமது அலி சரிங்களா. உலகின் மிகச்சிறிய தவளை எது அப்படின்னா எம் ராமகிருஷ்ணன். அவர் பார்த்த தவளை தான் உலகில் ஒரு ரொம்ப சின்ன தவளையும் சரிங்களா. உலகின் மிக சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பாடினது, அவர் பார்த்த தவளை தான் ரொம்ப சிறிய தவளை சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இயல் மூன்று கூட்டாஞ்சோறு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். இங்கே பாருங்கள் முதல் க்வெஸ்சன், பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலக்கிய இடம் உண்டு. சரிங்களா, அதெல்லாம் நான் கொச்சப்படுத்துவேனா. நம்ம தமிழ் வந்து மிகவும் பழமையானது மற்றும் தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது. ஆகையினால் ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது வந்து சிற்றூரை குறிக்கும். சரிங்களா, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி அப்படின்ற நூலில் வந்து பாக்கம் என்பது இந்த சிற்றூரை குறிக்கும், மலைப்படுகாடத்தில் வராது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு, அதாவது நன்னன் அப்படின்றத பாட்டுடைய தலைவனை வச்சு பாட்டிருப்பாங்களே அதில் வரும். நெக்ஸ்ட் மூன்றாவது பாருங்கள், அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்து காரணமாக அமைவது எது? அறிஞருக்கு அறிஞரது வேற்றுமை உறுப்பு வருது பாருங்கள். சரிங்களா, அறிஞருக்கு அப்படின்றது வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு, அறிஞரது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ வேற்றுமை உறுப்பு தான் வேறுபடுத்தி காட்டுகிறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு, அதாவது காசி காண்டம் என்பது எது அப்படின்னா, யார்? அதிவீரராம பாண்டியன். சரிங்களா, அதாவது காசி நகரின் பெருமையை பாடும் நூல் தான் வந்து காசி காண்டம், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். சரிங்களா, ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஐந்தாவது பாருங்கள், விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்காட்டு அதாவது கருங்கோட்டு சீரியாவை பணயம் வைத்து விருந்தாளி அதாவது விருந்தளித்தான் என்கின்றது புறநானூறு. நல்லா பாருங்கள், விருந்தினரை பேணுவதற்கு வந்த விருந்தினருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றதற்காக தன்னுடைய கருங்காட்டு சிறியாழை வந்து பணையை வச்சு சாப்பாடு போட்டாங்களே, இதில் என்ன தெரியுது? இச்செய்தி உணர்த்தும் விருந்து போட்டிய நிலை இது அப்படின்னா இன்மையிலும் விருந்து. சரிங்களா, இல்லாத போது கூட அது என்ன பண்ணுறாங்க, அந்த கருங்கோட்டு சிறியாழை வந்து பணையை வச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படின்றது இங்கே நம்மளுக்கு தெரிய வருகிறது. நெக்ஸ்ட்டு குருவினா பாருங்கள், ஒன்றாவது அதாவது விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக, பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, எழுத ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், வருக வருக வணக்கம், நலமா உள்ளீர்களா, வீட்டில் அனைவரும் நலமா, நீங்கள் வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது, உட்காருங்கள், முதலில் நீர் பருகுங்கள், தேநீர் அருந்துங்கள், எங்கள் இல்லத்திற்கு வந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது, கண்டிப்பாக உணவு உண்ட பின்பு தான் செல்ல வேண்டும் போன்றவற்றை வார்த்தைகளை வந்து முக மலர்ச்சியோடு நம்ம வந்து முக மகிழ்ச்சியோடு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாங்க வாங்க, வணக்கம், நலமாக இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லோரும் சௌகமாக இருக்கிறாங்களா, நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உட்காருங்க, முதலில் வந்து தண்ணி குடிங்க, அப்புறம் வந்து காபி குடிங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக மலர்ச்சியோடு நம்ம சொல்லணும். சரிங்களா, முக மகிழ்ச்சியோடு நம்ம கூற வேண்டும், முக மலர்ச்சியோடு கூற வேண்டும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பனிரெண்டாவது, தானியம் எதுவும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு ஒற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. ஆமாம், நம்ம கேட்டிருக்கிறோம் விருந்து போட்டதும் அப்படின்ற உரைநடை படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம். விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது ஒன்றா, உங்கள் கருத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கருத்தை சொல்லலாம், கீழே பாருங்கள், இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. சரிங்களா, இதை நம்ம படிச்சிருக்கிறோம், எங்கே பெரிய புராணத்தில் சொன்னதாக இந்த கதை நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா, விருந்து போட்டதுனால இளையான்குடி மாறநாயனின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து அரிசியாக்கி பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எதில் காட்டாங்கன்னா பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அன்று விரித்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சரிங்களா அரிசியாக்கி பின் சமைத்து விருந்து படைத்த திறம் வந்து பெரிய புராணத்தில் காட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, இது புரிஞ்சிச்சப்போ தானியம் எதுவும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு ஒன்று எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள்கள் அப்படின்னு புறநானூற்று தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா,
எனவே விருந்தினருக்கு விருந்து படைக்க செல்வம் தேவை கிடையாது சரிங்களா. நல்ல மனம் இருந்தால் நம்மிடம் உள்ளதை கொண்டு சிறந்த முறையில் விருந்து அளிக்க முடியும் என்பதே ஆகும் சரிங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே சரிங்களா. நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நம்ம நினைக்கிறது எப்பவுமே பாசிட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாகவே நடக்கும், நெகட்டிவாக நினச்சேன்னா கண்டிப்பாக சத்தியமாக சரிங்களா நெகட்டிவாக தான் நினைக்கும் சரிங்களா. ஸோ நெகட்டிவாக தான் நடக்கும், அதனால் எப்பவுமே நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாகவே நினைங்க. அதாவது எல்லாருக்கும் ஒன்று தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், கடவுள் இருக்கிறான் இல்லை அது அப்பாற்பட்டது, ஆனால் நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குது சரிங்களா. அது வந்து நம்ம எல்லோரும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது வந்து கடவுள் தான், அது நம்பிக்கை கடவுள் சரிங்களா. ஸோ கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதுதான் வந்து நம்பிக்கை, அதை எப்பவுமே மனசில் பதிவு வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த நம்பிக்கை கடவுள் மட்டும் எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. நம்ம அதாவது நிறைய விஷயம், அதாவது நம்மளுக்கு மனசாட்சிக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணுவோம். இதுவே கடவுள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே கட்டுப்படுறோம், ஐயோ கடவுளுக்கு நம்ம பயப்படுறோம் சரிங்களா. அது போதாதா, கடவுள்னு சொல்கிற ஒரு சிறப்பு பெயருக்கு அது போதாதா, அதை விட பெரிய வேறு எடுத்துக்காட்டை நம்ம என்ன சொல்லணும் சரிங்களா. ஸோ இதை நம்ம உணர்ந்தாவே போதும், ஏதாவது ஒரு கடவுள், அது எதனா இருக்கட்டும் சரிங்களா, ஏதாவது ஒரு கடவுள், ஏதாவது ஒரு சாமியை வணங்கிட்டு வாங்க, அது வந்து நல்லது சிறப்பு சரிங்களா. ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் 13வது, அதாவது இங்கே பாருங்கள் அடுத்து 3வது க்வெஸ்சனு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், எழுது என்றால் சரிங்களா என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சரிங்களா. ஸோ எழுது எழுது அதாவது பிரித்தால் பொருள் தரணும், அதுமாரி வந்ததுன்னா அது வந்து அடுக்கு தொடர் சரிங்களா. எழுது எழுது படி படி சரிங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா அடுக்கு தொடரில் வரும். இதுவே பிரித்தா பொருள் தரலை அப்படின்னா இரட்டை கிளைவி, சலசல மொள மொள படப்பட சரிங்களா, இதெல்லாம் வந்து பிரித்தா பொருளே தராது சரிங்களா, அது வந்து இரட்டை கிளைவி. இங்கே வந்து சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும் அப்படின்றாங்க. சிரித்து சிரித்து பேசினார் என்பது மகிழ்ச்சி காரணமாக அடுக்கு தொடர் ஆனது சரிங்களா. சிரித்து சிரித்து பேசினால் எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், எதாவது ஆன்சரிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 14வது பாருங்கள், ஐ மீன் 4வது க்வெஸ்சன், இரடி பொம்மல் பெருவிகிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இரடி பொம்மல் பெருவிகிர், இதில் இரடி அப்படின்றது திணை, பொம்மல் அப்படின்றது வந்து ஸோ அந்த சாப்பாடு குடிக்கும் சரிங்களா. இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இரடி வந்து திணை, பொம்மல் அப்படின்றது வந்து சோறு சரிங்களா. இரடி பொம்மல் பெறுவீர் அப்படின்னா திணைச்சோற்றை பெறுவீர்கள் என பொருள்படும் சரிங்களா. திணைச்சோற்றை பெறுவீர்கள் என பொருள்படும், இது எல்லாமே புக்கிலே கூட கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 5வது பாருங்கள், பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எழுவாயுடன் பெயர் எப்படி வருது, வினை வினா ஆகிய பயனிலை தொடர்வது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும், அதுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பாரதியார் கவிஞர் அப்படின்றது, பாரதியார்னு வந்ததுனால பெயர் சரிங்களா, பாரதியார் அப்படின்றது ஒரு பெயர் தானது, ஸோ அதனால் அது பெயர். நூலகம் சென்றார், என்ன பண்ணுறாரு போகிறாரு சரிங்களா, வினை அவருடைய வேலை செய்கிறாரு வினை சரிங்களா. நூலகம் சென்றார், ஸோ வினை அவர் யார் அப்படின்னு கேட்குறது வந்து வினா முஞ்சுதா, அவர் யார் அப்படின்னு கேட்குறது வந்து வினா சரிங்களா. க்வெஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது சரிங்களா, க்வெஸ்டின்லேயே வந்து ஆன்சர். ஸோ பாரதியார் வந்து கவிஞர், பாரதியார்ன்றது பேர் சரிங்களா. நூலகம் சென்றார் அது வந்து ஒரு வினை செய்கிறாரு, அவர் யார் அப்படின்றது வினா, அவ்வளோதான். இது மூணு வந்ததுன்னா அது என்னது, எழுவாய் தொடர், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேற்கண்ட மூன்று தொடர்களில் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் தொடர்ந்து வந்து எழுவாய் தொடர் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திருக்குறள் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், அதாவது சிறுவினா இதில் பாருங்கள், கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு, மாமழை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு, பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன தொடர் வகைன்னு பார்த்தோன்னா விழி தொடர் வந்து சரிங்களா, விழி தொடர் வகை சரிங்களா. கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு, மாமழை பொய் மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு, பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இதில் வருவது என்ன தொடர் அப்படின்னா விழி தொடர் வருகிறது சரிங்களா, விழி தொடர்.
விழித்தொடர் வருது இதில் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. உணவு அதாவது முல்லை நிலத்தில் என்னென்ன கிடைக்கும், வரகு சாமை இதெல்லாம் கிடைக்கும் முல்லை நிலத்தில். மருத நிலத்தில் என்னென்ன கிடைக்கும், செந்நெல் வெண்ணெல் இதெல்லாம் கிடைக்கும். ஏன் முல்லை நிலத்தில் என்ன வேலை செய்கிறாங்க அவங்க, ஸோ அதாவது மேய்த்தல் இதெல்லாம் செய்வாங்க முல்லை நிலத்தில். இதுவே மருத நிலத்தில் வேளாண்மை செய்வாங்க. ஸோ வேளாண்மை செய்து என்னென்ன கிடைக்கும், செந்நெல் வெண்ணெல் இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் தென்னையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர். ஸோ இப்போ அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம சொந்தமாகவே எழுதலாம். நெக்ஸ்ட்டு, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கவிதை பச்சை தான் வேலைக்கு ஆகும் சரிங்களா. இப்போ எங்கே இருக்கிற நம்ம விரிவானத்தில் இருக்கிறோம், இருங்க அந்த கவிதை அனுப்போனா நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுடுங்க. கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வரும் சரிங்களா. இருங்க ஒரு நிமிஷம், இங்கேருந்து இது வரைக்கும் வரும் சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாக அதாவது வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காலையில் ஒரு வீடியோ போட்டேன், அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. காசி காண்டம் இதெல்லாம் மலைப்படுகிறோம் இதெல்லாம் வந்து வீடியோ போடும்போதே நான் சொன்னேன். என்னன்னா ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா திரும்ப இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க கேட்டுக்குங்க. ஸோ ஒரு புலவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் அரசரை புகழ்ந்து பாடுவார் சரிங்களா. அவ்வாறு புகழ்ந்து பாடும்போது அந்த அரசர் என்ன பண்ணுவார், பரிசு கொடுப்பாரு. அந்த புலவர் வாங்கிறதுன்னு போகிற அதாவது வருவார் இல்லையா, வர வழியில் வேறு யாருனா புலவர் இருந்தானா, ஏன்பா நான் இதுமாதிரி இங்கே போயிருந்தேன் இந்த புலவரை பார்த்தேன் சாரி இந்த அரசரை பார்த்தேன் அவர் வந்து நான் இவ்வாறு புகழ்ந்து பாடினா எனக்கு வந்து இவ்வளோ பொண்ணும் பொருளும் கொடுத்தாரு, நீயும் அதேமாதிரி இப்போ இந்த நாட்டுக்கு போனால் அந்த அரசரை பற்றி நீ புகழ்ந்து பாடினா அவர் வந்து உனக்கு பொண்ணும் பொருளும் தருவார் அதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆற்றுப்படுத்துதல் சரிங்களா. கூத்தர் ஆற்றுப்படைனா எது சொல்கிறாங்க, மலைப்படுகாடாத்து தான் வந்து மலைப்படுகம் தான் வந்து கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸோ மொழிபெயர்ப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து வேறு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. பிரீஃபாகவே நம்ம பார்ப்போம் என்ன தான் தமிழ் மீனிங் அப்படின்றதே நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதிடுவோம் எல்லாத்தையும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், காலமே ஆக புலவர் நயம் பாராட்டுக்க இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிகும்போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகைப்பை அண்ணம் இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக வந்து காலமேகப்புலவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து கொஞ்சம் ஸோ லூட்டியான ஆளவர் சரிங்களா. அதாவது கத்து கடல் இங்கே பாருங்கள், கத்து கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அவர் இருந்த அந்த சத்திரத்தில் அத்தமிக்கும்போது அரிசி வருமா சரிங்களா, பொய்து போகும்போது அரிசி வருமா குத்தி உலையிலட ஊரடங்கம்மா சரிங்களா. ஓர் அகப்பை அன்னம் இலையிலட வெள்ளி எழுந்துடும் பொய்து வெஞ்சு போடும் அப்படின்னு சொல்கிறார் அவர் காலமேகம் சரிங்களா, காலமேக புலவர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இங்கே வாங்க கலை அதாவது கலைச்சொல் அறிவோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது பழமொழி கூட கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க, நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கலைச்சொல் அறிவோம் பாருங்கள், செவ்வியல் இலக்கியம்னான்னு சொல்கிறாங்க, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரிங்களா. செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இயக்கம் வந்து டெவேஷ்னல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் வந்து அசன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, வட்டார இலக்கியத்தை வந்து ரீஜினல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் வந்து ஃப்ளோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் சரிங்களா. இலக்கியம்னா லிட்ரேச்சர் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நிற்க அதற்கு தகை இதில் ஏதோ தம்பி உனக்கு பிடிச்ச காய் சொல்லு கேரட் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. அதெல்லாம் வேணாம் இங்கே வாங்க, அது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இங்கே வாங்க அறிவை விரிவு செய்ய பாருங்கள், திருக்குறள் தெளிவுரை பார்த்தோன்னா வ உ சிதம்பரனார் சரிங்களா. திருக்குறள் தெளிவுரை வந்து வ உ சிதம்பரனார். சிறுவர் நாடோடிகள் கதை சரிங்களா, சிறுவர் நாடோடி கதை வந்து கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் திணை பார்த்தோன்னா மருத்துவர் கு சிவராமன் சரிங்களா. திருக்குறளுக்கு உரை யார் எழுதியிருக்குது, வ உ சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி ராஜநாராயணன் சரிங்களா, கோபாலபுரத்து மக்கள் ராஜநாராயணன் இல்லையா, ஸோ அவர் தான். ஆறாம் திணை வந்து மருத்துவர் கு சிவராமன். இதுவே 11வது புக்கில் ஆறாம் திணை பார்த்தோன்னா யார் எதிர்ப்பார்,
முத்துலிங்கம் அப்படின்றது எழுதியிருப்பார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் அதாவது இயல் நாலு, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம திருக்குறள் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இதுக்கெல்லாம் வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் அப்படியே நம்ம இதை பார்த்துட்டு போயிடும், அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட்டால் சரியாக போகணும். முயற்சி திணிவினியாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் சரிங்களா. இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு புரியுது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண் எண்ணாம் பாடிற்கு ஏப்பின்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கதைக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக அப்படின்றாங்க. சின்னசாமி யாரோ மரத்தோரமாக நிற்கிறாங்க, யாராக இருக்கும், மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்பா கேட்டார். தெரியலப்பா, இறங்கி யாருன்னு பாரு அப்படின்றாரு அப்பா. அதுக்கு வாட்டஞ்சாட்டமாக கண்ணாடியும் அலைபேசி கையுமா சாலையோரத்தில் வண்டியுடன் ஒருவர் நிற்கிறார்ப்பா, அதாவது நின்றிருந்தார். அதுக்கு ஐயா நீங்கள் வெளியிறப்பா, வண்டி நின்று போச்சு. அப்படியா, வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு வாங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது, ஊர் ரொம்ப தூரம், வேறு வண்டியும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உடையையும் உழைத்த களத்தை வியர்வை பொங்கி உடலையும் பார்த்து வரலன்னுட்டாராம் சரிங்களா. மூன்று நான்கு பேர் தான் வண்டியில் இருந்தோம், சிறிது தூரம் போகிறதுக்குள்ளே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இரவில் தூங்க போகிறப்ப அப்பா சொன்னார், தம்பி அந்த சூட்டுக்காரர் மழை தாங்காமல் நடந்திருக்காரு, தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சிடுச்சு, வேறு யாரும் தூக்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, பாவம் படித்தவராக இருக்காரு, சூழ்நிலை புரியாமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ வேதனைப்பட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான குரல் எது, முதல் குரலே வருது பாருங்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லார் அறிவில்லாதவர். புரிந்துங்களா, என்ன தான் நீ பல படிப்பு படிச்சிருந்தாலும் கூட, ஒரு 10-15 டிகிரி கூட வச்சுருந்தாலும் கூட உலகத்தோடு ஒட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர் சரிங்களா. ஸோ அவர் படித்தவர் வண்டியெல்லாம் வச்சுங்கிறாரு, செல்ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, மாட்டு வண்டியில் யார் மாட்டுன்னு சீன் போட்டார். இப்போ என்ன ஆச்சு, கரெக்டாக நச்சுன்னு வந்து தேங்காய் அவர் மண்டியில் விழுந்திருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நச்சப்படாதவன் செல்வம், இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் திரும்ப. ஸோ பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, அப்படியே எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. நச்சப்படாதவன் செல்வம், இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக அப்படின்றாங்க. ஸோ நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யாதவன் தான் நச்சப்படாதவன் சரிங்களா. நச்சப்படாதவனா பிறருக்கு உதவி செய்யாதவன், பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் என்பது பொருள் தரும் சரிங்களா. ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம், அதாவது நடு ஊரில் நஞ்சு மரம் பழுத்துன்றுன்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இவர் சரிங்களா. நச்சப்படாதவனா பிறருக்கு உதவி செய்யாதவன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 17, அதாவது கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல், இக்குறளில் வரும் அளபெடைகளை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், துவும் துவும் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்னிசை அளபடை சரிங்களா. குரலில் அதாவது செயலில் ஓசை குறையாத போது அதனுடைய இசைக்காக வர்றதுதான் வந்து இந்த இன்னிசை அளபடை சரிங்களா. துவும் கெடுப்பதுவும் துய்ப்பதுன்னு வந்தால் இன்னிசை அளபடை, இதுவே அலையி சரிங்களா அசையி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து சொல்லி செலப்படி சரிங்களா. அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அந்த மூன்று அளபடைகளையும் சரி. அடுத்து போவோம், டைம் ஆகுது, நெக்ஸ்ட் போவோம். பொருளுக்கேற்ற அடியை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரை விட சிறப்பாக பேணி காக்க வேண்டும், எது உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பழுத்ததுன்றனா நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தது அப்படின்றாங்க. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவார், ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை சரிங்களா. ஒழுக்கத்தின் வழி நடந்தாங்கன்னு வந்து உயர்வு அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்துவார் எய்தா பழி, இப்படி பொருள் வாய்ப்பு அதாவது வாய்ப்பாடு எது அப்படின்னு கறாங்க. இதனுடைய பொருள் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா கூவிலம் தேமாமலர் சரிங்களா. கூவிலம் தேமாமலர். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல், இதில் வந்து இன்னி செயலப்படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் சொல்கிறது எது, உயிரினும் வம்பப்படும் இது ஒன்று.
ஊரின் நடுவில் நஞ்சு மரம் பயித்தது போன்றது அப்படின்னா இது வந்து ரெண்டு சரிங்களா. நாடு நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றதுக்கு ஒழுக்கத்தின் வழி எய்துவார் இது வந்து மூணு சரிங்களா. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை அப்படின்றாங்க. எய்துவார் எய்தாப்படி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது அப்படின்னா கூவிலும் தேம மலர் அப்படின்றத இதுக்கு பொருந்தக்கூடியது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் அருவிமதி ஒரு சூப்பரான ஒரு குர இது ஒன்று திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஊரை அதாவது சாரி உரை ஊட்டி ஊட்டி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்லி அருவுமதி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. உரையை வந்து ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்லி அருவிமதி வந்து திருக்குறளை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் நான்கு சரிங்களா. நான்காம் தமிழ் அதுக்குண்டான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறுவது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. உனதருளே பார்ப்பேனே அடியேனே அப்படின்னு சொல்லிட்டு யாரிடம் யார் கூறுதுன்னா நம்மளுக்கு பார்ப்பது நல்லா தெரிஞ்சிச்சு நாம் தானே கடவுள் கட்டி எப்பவுமே முறையிட்டிருக்கிறோம். இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சரிங்களா. இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறுகிறார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்ய அதாவது கூற்று காரணம் வருது இல்லையா அது மாதிரி இது கொஸ்டின் சரிங்களா. தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்ய தலைப்பு செயற்கை நுண்ணறிவுன்னு தலைப்பு குத்துட்டாங்க அதுக்கு குறிப்புகள் தராங்க பாருங்கள். அதாவது கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன் பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது அதாவது என்ன கூகுள் மேப்பு இதெல்லாம் சரிங்களா. ஸோ செயற்கை நுண்ணறிவு தான் அதெல்லாம். ஸோ தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றதா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் மூன்றாவது பாருங்கள் பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விசும்புனா என்னது வானம் சரிங்களா. நாலு ஆப்ஷன்லுமே வானம்னு சொல்லிட்டாங்க. இசையும் அப்படின்னா பேரொலியை சரிங்களா இதுதான் சொல்லணும் பேரொலியை அப்படின்றதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர் வானத்தையும் பேரொழியும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க நாலாவது குலசேகர ஆழ்வார் வித்துவ கோடம்மா சாரி வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் யார் குலசேகர ஆழ்வார் அப்படிதான் பாடுவார் அவர் வந்து அதாவது பெருமாள் வந்து ஒரு அதாவது வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தெய்வத்தை வழங்குவார் அவர் சரிங்களா. போன யார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய சொற்களில் இடம்பெற்றுள்ள வழு அமைதி முறை அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு வித்துவ கோடம்மா அப்படின்னு ஆண் தெய்வத்தை சொல்கிறதுனால பால் வழு அமைதி முடிஞ்சுதா ரொம்ப ஈஸி. மற்றது வந்து இது வந்து திணை வழுதி அமைதி அதாவது திணை வழு அமைதினா என்ன சொல்கிறாங்க உயிர் இருக்குது அதாவது மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து உயர்த்தனை மற்றது எல்லாமே அக்னிநெல் வரும் சரிங்களா. மனுஷன் மட்டும்தான் உயர்தனை மற்ற விலங்குகள் அனைத்து அக்னிநெல் வரும். ஸோ அக்ரனில் வர்றது வந்து திணை வழுவது திணை வழு அமைதியில் வந்துடும் சரிங்களா. அப்போது ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இலா அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இலா அப்படின்றது தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு குருவினா சரிங்களா. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேப்பர் பானை எடுத்துங்க சரி வாங்க பாப்போம். ஸோ இதை பாருங்கள் வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்து இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. எடுத்துக்காட்டுனா சொல்கிறாங்க செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் போக்குவரத்து ஊர்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொருந்தி இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள் ஒன்றாவது செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் கட்டுமான தொழிலாளர்கள் சரிங்களா. அதாவது மேஸ்திரி வேலைலாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவால் அது வந்து பார்த்திங்கன்னா ரோபோவே கட்டுற மாதிரி வந்துடும் வரணும் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் எரிபொருள் நிலையங்கள் ஏன் அப்படின்னா இந்த எரிபொருள் நிலையங்களில் வந்து மனுஷன் மாட்டிக்கினான்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அதனால் அங்கே செயற்கை நுண்ணறிவு வச்சுன்னா மிஷின் எரிஞ்சு போச்சுன்னா நோ ப்ராப்ளம் இல்லையா காசு மட்டும்தான் போவோம் உயிர் அப்படியே இருக்கும் மனுஷனுக்கு. ஸோ காசில் தான் வந்து ரோபோட்டே தயாரிக்க முடியும். ஸோ இது ரெண்டும் வந்து நாம் இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆவல் அதாவது ஆரவால் மொழிக்கு செல்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரவாய் மொழி அங்கே இருக்குது கன்னியாகுமரி சரிங்களா. இத்தொடர் கால வழு அமைதி எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க.
ஆக்சுவலாக இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, வருகின்ற கோடை விடுமுறைக்கு எங்கே போகப்படுறாங்களா, காற்றலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு எங்கே ஆரல் வாய்மொழிக்கு போகப்படுறாங்களா, சரிங்களா. இதில் வந்து கால வழுவமைதி பற்றி சொல்கிறாங்க. இத்தொடர் கோடை விடுமுறையில் காற்றலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல் வாய்மொழிக்கு செல்வேன் என கூறுதல் வேண்டும், சரிங்களா. செல்கின்றேன் அப்படின்னு சொன்னது தான் அங்கே கால வழுவமைதியாக மாறிப்போகுது, சரிங்களா. ஸோ செல்வேன் அப்படின்ட்டு வரணும், சரிங்களா. அதாவது செல்கிறேன் என கூறியுள்ளது கால வழு அமைதியாக அமைக்கிறது. புரியுதோ, ஈஸியாக புரியுது பாருங்கள். இங்கே செல்கிறேன் அப்படின்னு வந்திருக்குது, அங்கே வந்து செல்வேன் வரணும், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு செல்கிறேன் நிகழ்காலம், செல்வேன் அப்படின்றது வந்து எதிர்காலம். எனவே இலக்கணப்படி பிழையாக கருதுவதில்லை, ஏனெனில் செய்வதன் உறுதித்தன்மையை நோக்கி கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புரியுதா, அது வந்து உறுதித்தன்மையை பொறுத்து அது வந்து கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது செல்வேன் செல்கிறேன் அப்படின்றது தான் இங்கே, இந்த செல்கிறேன் அப்படின்றது தான் கால வழு அமைதி, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பங்கினை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றும் பங்கினை எழுதுக. அதாவது ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு நல்ல சிறந்த மருத்துவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அது எப்பேற்பட்ட நோயானா இருக்கட்டும், கொல்லக்கூடிய எய்ட்ஸ் நோயாக கூட இருக்கட்டும், இல்லை கேன்சராக கூட இருக்கட்டும், அங்கே அதாவது இந்த டாக்டர்கிட்ட அந்த பேஷண்ட்டு போய் உக்காந்ததுமே அவர் சொல்ல வேண்டிய எதுனா, நீங்கள் ஒன்றையும் கவலைப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவன் தான் வந்து ஒரு சரியான டாக்டர், சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஒரு சிறந்த டாக்டர், சரிங்களா. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கே தெரியும் நம்ம வந்து இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுக்கு இது இருக்குது, நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த மருத்துவர் சொல்லும்போது, சரிங்களா, கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர், சரிங்களா, அந்த பேஷண்ட்டு. சரி வாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நோய் நீங்கள் மருந்து பாதி மருத்துவம் பாதி என்பர், பழமொழி இது, சரிங்களா. நோய் நீங்கள் மருந்து பாதி மருத்துவம் பாதி என்பர். மருத்துவத்தில் மருந்தால் மட்டுமே நோய் நீங்காது, சரிங்களா. மருத்துவத்தில் மருந்து டேப்லெட்டு சாப்பிட்ட மட்டும் நோய் நீங்காது. மருத்துவர் பேசும் வார்த்தைகளே நோயாளிக்கு நம்பிக்கை அளிக்கும். கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள். நோயின் இயல்பறிந்து நம்பிக்கையோடு மருத்துவர் அளிக்கும் மருத்துவம் விரைவில் நோய் தரும். அதுவள் தான், சரிங்களா. நீங்கள் குணமாயிடும் அப்படின்னு அந்த மருத்துவர் வாயிலேருந்து வந்ததுன்னா அப்பவே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அப்படியே நோய் போன மாதிரி அவர் அப்படியே உல்லாசமாயிடுவார், சரிங்களா. ஓகே, அடுத்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. எது இதெல்லாம் உயிர்கள் உயிர் வாழ வளர ஏற்ற சூழல் அப்படின்றது பூமியிலன்னு பரிபாடல் சொல்லுது. அதாவது பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான பேரொலியுடன் தோன்றி காற்று வானம் முதலிய பூதங்களின் அணுக்களின் ஆற்றலுக்கிலிருந்து ஊழி காலங்களை கடந்து நெருப்பு பாய்ந்தது போல ஊழி காலம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் பூமி குளிரும்படி தொடர்ந்து பெய்த மழையால் மீண்டும் மீண்டும் வெள்ளத்தில் முழுகுதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் ஸோ உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றி நிலை பெருகும்படியான ஊழி காலம் வந்தது என பரிபாடல் குறிப்பிடுகிறது. அதாவது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது என்ன காலன்றாங்க, ஊழிக்காலம். அதாவது ஊழிக்காலங்களை வந்து கடந்து வந்து ஸோ நெருப்பு இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஊழிக்காலம் வந்து திரும்ப தொடருது அப்படின்னு சொல்கிற போகிறாங்க, சரிங்களா. அதாவது கஷ்டத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தான் பரிபாடல் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள். சீசர் எப்போதும் என் சொல்லை பேச்சை கேட்பான். அதாவது சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், சரிங்களா. சீசர் எப்போவுமே அவருடைய சொல் பேச்சை கேட்பறான். புதியவர்களை பார்த்ததும் கத்துவானே தவிர கடிக்க மாட்டான். பயபுல நாயை சொல்கிறான் போல் தெரிது, சரிங்களா. ஓகே என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். அடா பாவிங்களா, இதில் உள்ள திணை வழுக்களை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சீசர் எப்பொழுதும் என் சொல் பேச்சு கேட்பாராம், சரிங்களா. புதியவர்களை பார்த்ததும் கத்துவானே தவிர கடிக்க மாட்டானா, சரிங்களா. இதில் வந்து என்ன திணை வழி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சீசர் என்பது நாயை குவிப்பதால் இதனை அக்னி வினைகளாக கூற வேண்டும். புரியுதா, நான் முன்னே சொன்னேன் மனுஷனை மட்டும்தான் உயர்தனை, மற்ற அனைத்துமே அக்னி. ஆறறிவு உடையது மட்டுமே உயர்தனை, மற்ற அனைத்தும்
அக்ரிநிலை வந்துடும். ஆனால் இத்தொடரில் உயர்தனை வினைகள் ஆக கேட்பான், சரிங்களா? ஸோ கேட்பான், கத்துவான், கடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இவை முறையே கேட்கும், கத்தும், கடிக்காது என கூற கூறுதல் வேணும், சரிங்களா? அது என்ன அக்ரிநிலை சொல்கிறதுன்னு அப்படி தானே சொல்லணும். அதாவது அந்த நாய் கேட்கும், அது கத்தும், அது கடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்மால் நான் சொல்கிறேன், இளமாறன் கேட்டான், அதாவது கேட்பான், கத்துவான், கடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோடு சொல்கிறாங்க, அதாவது உயர்தனியோடு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு சொடர் அமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை செயற்கை அப்படின்றத வச்சு சொல்கிறாங்க. கொடு கோடு, சிறு சீறு, விதி வீதி, தான் தான், கோல் கோல், சரிங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இது, சரிங்களா? இயற்கைனா செயற்கை, கொடுனா கோடு, கொல் அப்படின்னா கோல், சிறு அப்படின்னா சீறு, தான் அப்படின்னா தாம், விதி அப்படின்னா வீதி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், அதாவது நம்ம பாரதியார் பாட்டு விட்டு போக முடியாது, கண்டிப்பாக இதை பார்த்துடலாம். நிலாவையும் வானத்து விண்மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குலாவும் அமுத குழம்பை குடி, அதாவது குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனசிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம், பலாவின் கனிச்சுவை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாடியிருக்கிறாரு, சரிங்களா? இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னென்ன பாடல் அடி எப்படி வருதுன்னு பாருங்கள். நிலாவையும் குலாவையும் உலாவையும் பலாவையும், சரிங்களா? பலாவின் நிலா குலா உலா பலா, இது வந்து பாரதியார், சரிங்களா? இது மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து பாரதியார் தான் அந்த பாடல், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கலை சொற்கள் அறிவோம். நானோடாலஜி பார்த்தோம் அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி வந்து உயிரிய தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து புறவதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து விண்வெளி தொழில்நுட்பம், ஸ்பேஸ்னால் கேப் நினச்சிடாதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரே, அதாவது காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள், சரிங்களா? இங்கிலீஷ் எனக்கு படிக்க வராது, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, சரிங்களா? இதெல்லாம் உங்களை மாதிரி தான் நானும் படிப்பேன், நானும் உங்களை மாதிரி தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அறிவை விரிவு செய்ய பாருங்கள், பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி, சரிங்களா? பூமி எப்படி இருக்குது, இல்லை கடல் எப்படி இருக்குது, பூமி வந்து சேட்டலைட்டிலிருந்து பார்த்தோம்னா நீலங்கலராக தெரிதான், சரிங்களா? ஸோ அது மாதிரி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி, பஞ்சபூதம் வந்து நீலங்கலரி, நீலமணி. அன்றாட வாழ்வியல் அறிவியல் வந்து சா தமிழ்ச்செல்வன், சரிங்களா? அன்றாட வாழ்வியல் அறிவியல், அவர் வந்து காற்று சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? ஸோ அதாவது தூய்மை, இதை பற்றியால் வந்து தமிழ்ச்செல்வன் பேசினார் இருப்பார். அன்றாட வாழ்வில் அறிவியல். காலம் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங், சரிங்களா? காலம் என்பது ஸ்டீபன் ஹாக்கிங்குடைய நூல், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஐந்து மணற்கேணி அப்படின்ற ஏழு இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், முதல் க்வெஸ்சன், மாபாரதம் தமிழ்படுத்துதும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்குறாங்க. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பற்றி சொல்லுகிறது, சரிங்களா? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை வந்து சொல்லுகிறது, சரிங்களா? மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? சங்க காலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு இருந்ததை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அருந்துணை என்பவை பிரித்தல் அப்படின்னா என்னன்னு வருது, அருந்துணை அப்படின்னா அருமை பிளஸ் துணை அப்படின்ட்டு வரும், சரிங்களா? அருமை பிளஸ் துணை அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது வேணா, அதோ அங்கேயே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க, என்ன விடைன்னு கேட்குறாங்க. க்வெஸ்சன் நல்லா படிங்க, சிம்பிளாக புரியும், சரிங்களா? இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்குறாராம், அதுக்கு ஆன்சர் சொல்கிறார் ஒருத்தர்,
அதுவும் அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் தான் கேட்டார். அறியாவினா அதுவும் அங்கே நிற்கும் சுட்டி காட்டுறாங்க. சரிங்களா, அதுவும் அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டு வினா. சரிங்களா, ஸோ அறியாவினா சுட்டு விடை. சரிங்களா, இப்போ புரியுதா? அறியாமல் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க, இங்கே நகர பேருந்து நிற்குமான்னு. அது வந்து அறியாவினா, அதோ அங்கே நிற்குன்னு சொன்னது வந்து சுட்டு விடை. சரிங்களா, விடை வந்து சுட்டு சொல்கிறாங்க, அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், எது ஈஸி தானே, கல்வி தான். சரிங்களா, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அப்படின்றது வந்து கல்வி. சரிங்களா, இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க தெருளை, தெருவுக்கு வந்துடுவோம், பச்சா தெருவுக்கு வந்துடுவோம் எல்லாரும். சரிங்களா, ஸோ அருளை பெருக்க அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெலை அப்படின்றது வந்து கல்வி தான் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஐந்தாவது, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் அப்படின்றது யாருன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், இடைக்காடனாரனுடைய பாடலை இகழ்ந்தவர் வந்து மன்னன். ஏன் அப்படின்னா, என்னை விட அவன் ஒன்றும் ரொம்ப பெருசாக பாடி இல்லைன்னா, நான் தான் வந்து ரொம்ப சூப்பராக பாடுறேன் அப்படின்ற ஒரு இருமாப்பு இருக்கும் மன்னன்கிட்ட. ஆனால் வந்து கடவுள் வந்து இடைக்காடனார்கிட்ட வந்து அன்பு வச்சிருப்பார். சரிங்களா, ஸோ மன்னன் இறைவன் அப்படின்றத சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குருவினா, கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையின் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் அதாவது கேள்வியினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்மைனா என்னது, நட்பு. சரிங்களா, ஸோ கேள்வி கேட்டது யார், மன்னன். நட்பு வச்சது யார், இறைவன். ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஸோ இதை நம்ம பிரிப்பை பார்த்துருவோம். எப்பவும் போல் பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்படி ஸோ இங்கே பாருங்கள், அதாவது கழிந்த பெரும் கேள்வி என்னன் யார் அப்படின்னா, மன்னன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் தான். சரிங்களா, அவர் தான் கொஞ்சம் இருமாப்பு பிடிச்சவர், நான் தான் ரொம்ப சூப்பராக பாடுறேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் அவர் அது மாதிரி பண்ணுவார். காதல் மிகு கேண்மை என்னன் யார், கேண்மைன்னா நட்பு. யார், புலவர் மீது இடைக்காடனார். சரிங்களா, அதாவது புலவர் வந்து இடைக்காடனார். ஸோ கடவுள் மீது காதல் கொண்டு இருப்பார். சரிங்களா, கடவுள் வந்து இவர் மேலே அன்பு வச்சிருப்பார். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றி கருத்தினை, அதாவது முழக்க தொடர்கள் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது செய்கு தம்பி பாவலனுடைய கல்வி பற்றி கருத்தினை முழக்க தொடர்கள் ஆக்குக அப்படின்றாங்க. அருளை பெருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவை பெருக்கி அறிவை சீராக்கு மயக்கம் அகட்டி அறிவு தெளிவு தா உயிருக்கு அரிய துணை இன்பம் சேர்க்கும் கல்வியை போற்று அப்படின்னு சொல்லி நாம்ளே எழுதியிருக்கிறோம். சரிங்களா, ஸோ என்ன சொல்கிறாரு, அதாவது செய்கு தம்பி பாவர்னுடைய கல்வி பற்றி கருத்தினை முழுக்க தொடராக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தொடர்கள் ஆக்குக அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அருளை பெருக்கி அறிவை சீராக்கு மயக்கம் அகற்றி அறிவு தெளிவு தா உயிருக்கு அரிய துணை இன்பம் சேர்க்கும் கல்வியை போற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அமர்ந்தான் அப்படின்ற பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அமர்ந்தான் என்பதற்கு பகுபத உறுப்பிலக்கணம். அமர்ந்தான் அப்படின்றத பிரிக்கிறாங்க பாருங்கள், அமர் ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் வரும். ஆண் அப்படின்றது வந்து ஆண்பார் வினைமுற்று விகுதி, இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து அமர் அப்படின்றது வந்து பகுதி. சரிங்களா, இப்போது நடுத்தில் இருக்கிறது வந்துடும். இப்போது என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டில் இருக்குது பகுதி, கடைசியில் இருக்குது ஆண் அப்படின்ற வந்ததுனால ஆண் பால் வினைமுற்று. சரிங்களா, விகுதி. இப்போ நடுத்தில் வந்து இத்து அப்படின்றது வந்து சந்தி. சரிங்களா, இந்த ஆனது விகாரம், எப்பவுமே சந்தியும் விகாரமும் பார்த்து. சரிங்களா, இத்து அப்படின்றது வந்து சந்தி. இங்கே இங்கே வரதில் சொல்கிறேன், ஸோ இந்த அதாவது அமருக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இத்து நான் சொல்ல வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்து அப்படின்றது வந்து சந்தி, இந்த ஆனது விகாரம். சரிங்களா, இத்து அப்படின்றது வந்து இறந்த கால இடைநிலை. இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. சரிங்களா, இறந்த கால இடைநிலை.
இப்படிதான் அவங்க இந்த பகுப்பத உறுப்பு இலக்கணம் இப்படி தான் பிரிது சரிங்களா. அமர்ந்தான் அப்படின்னா அமர் பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண். அமர் அப்படின்றது பகுதி, ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இத்து அப்படின்றது சந்தி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்து ஆனது விகாரம். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இத்து பார்த்தோன்னா இறந்த கால இடைநிலை, அதாவது ஆணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலையை குறிக்கும். நெக்ஸ்ட், தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நான் கற்க விரும்பும் மொழி வந்து கன்னடம் அப்படின்றாங்க. ஏனெனில் கன்னட மொழியில் நூல்களை படித்து அம்மொழியின் வளர்ச்சி, பண்பாடு, வரலாறு, தொழில்கள், மக்களின் பண்பு நலன்கள் ஆகியவற்றை பற்றி தமிழில் மொழியாக்கம் செய்ய விரும்புகிறேன். ஸோ இது வந்து உங்கள் இஷ்டம் போல், நீங்கள் எந்த மொழின்னு சொல்லுங்கள். மலையாளம் எடுத்துக்கோங்க, தெலுங்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா. எதனா உறுதி எடுத்துங்க, ஏதாவது நீங்கள் எடுத்து உங்கள் இஷ்டம் போல் சரிங்களா. நெக்ஸ்ட் 30வது பாருங்கள், இந்த அறை இருட்டாக இருக்கிறது சரிங்களா, வரையில் மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது. இதோ இருக்கிறதே, சொடுக்கையை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா. மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. மின் விளக்குகளின் சொடுக்கு எந்த பக்கம் உள்ளது அப்படின்னா, எந்த பக்கம் இருக்குது அப்படின்றது அறியா வேணா, எந்த பக்கம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல சரிங்களா, அது வந்து அறியா வேணா. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா, ஐயமாக கேட்குறாங்க சரிங்களா, டவுட்டாக கேட்குறாங்க, அது வந்து ஐய வேணா. நெக்ஸ்ட், இதோ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதோ இருக்கிறது சுட்டி, அதாவது சுடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டே ரெண்டு தான், மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் உள்ளது அப்படின்றது வந்து அறியா வினா, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது வந்து ஐய வினா. இது ரெண்டு மட்டும் எழுதிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஸோ இயல் ஆறில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இயல் ஆறு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான மொழி ஆல்வம் படித்து சுவைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சொல்கிறாரு. திருக்குறள் என்னன்னு சொல்கிறாரு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார். நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரத்தை என்ன சொல்கிறார், நஞ்சை அளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டினுடைய சிறப்பையும் வள்ளுவர் மற்றும் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இங்கிலீஷில் வந்தது சரிங்களா. தப்பை படித்தா மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நல்லா படித்து நீங்கள் புரிஞ்சிங்க, பட் இருந்தாலும் நான் படித்து காட்டுறேன். இட் கேவ் வள்ளுவா த கிரேட் ஃபார் ஆல் த வேர்ல்ட் டு ஹாவ் அண்ட் த ஃபேம் ரோஸ் ஸ்கை ஐ ஆஃப் அவர் டமல் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்தது வந்து லேண்ட் இட் மேடி எ நெக்லஸ் ஆஃப் ஜிம்ஸ் நேம்டு த லே ஆஃப் த அன்கிளட் விச் கிரீப்ஸ் என்ரெப்டட் ஹார்ட் இன் அவர் டமல் அப்படின்னு சொல், இன் அவர் டமல் லேண்ட் அப்படின்னு, அதாவது லேண்ட் அப்படின்னா அந்த செந்தமொழி அப்படின்றதுக்கு சொல்ல வராங்க சரிங்களா. ஸோ லேண்ட் அப்படின்னா உலகம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, லேண்ட் அப்படின்னா உலகம். ஸோ அதாவது திருக்குறள் வந்து உலகினுக்கே அப்படின்னு வந்தது இல்லையா, அதேமாதிரி சிலப்பதிகாரத்தையும் சொல்கிறார் அவர் சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பு யாழிசை பற்றி சொல்கிறார். அறைக்குள் யாழை ஏதென்று சென்று எப்படி, அதாவது எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே, அதாவது நீதி நூல் திரட்டையே வந்து பாரதிதாசன் அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்கள், அறைக்குள் யாழை ஏதென்று, அதாவது அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி வந்து நெட்டுற பண்ணினார் நீதி நூல் திரட்டையே அப்படின்றது வந்து பாரதிதாசன் வந்து இதை அப்படியே இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வண்டரிங் அட் த லூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர் என்டர்ன்ட் ஐ டு லுக் அப் டு இன் ஸ்டில் மை கிராண்ட் டாட்டர் லேர்னிங் பை ரூட் த வெர்சஸ் ஆஃப் எ டெடிடிக் காம்பிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கவிஞர் டிசானி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப வராது, பட் இருந்தாலும் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறோம், மெயின்ஸுக்கு கேட்பாங்க இதெல்லாம் சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள்,
லிபர்ட்டி மியூசிக்னா யாழ் இசை அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பர்னா என்னது சொல்லுங்கள் டக்குன்னு. சாம்பர்னா என்னதுன்னா அறை, அறை தான் வந்து சாம்பர். சரிங்களா, டூ லுக் அப் அப்படின்னா மேலே பாரு, அவ்வளோதான். சரிங்களா, மேலே பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் அப் அப்படின்னா அப்புனா மேலே, லுக்குனா பாரு. சரிங்களா, டூ லுக் அப்னா மேலே பாருங்கள். கிராண்ட் டாட்டர், டாட்டர்னா பொண்ணு, கிராண்ட் டாட்டர்னா பேத்தி. ரூட் அப்படின்னா சிவப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து டாடடி கம்ப்ளீஷன் அப்படின்றது வந்து நேதிய செயற்கையான தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வேணாம், ரொம்ப டைம் இழுக்கும், அது நீங்களே பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வருவோம். அதாவது கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். எம்பலம் அப்படின்றது சின்னம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திசிஸ்னா ஆய்வேடு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்டலெக்சுவல் அப்படின்றது வந்து யார், இன்டலெக்சுவல் வந்து அறிவாளர். சரிங்களா, அறிவாலயர், அறிவாலயர் தான் வந்து இன்டலெக்சுவல். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டல். சரிங்களா, சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டல், குறியீட்டியல் அப்படின்றது அறிவை விரிவு செய்ய பாருங்கள். சிறந்த சிறுகதை 13 அப்படின்றது தமிழில் வள்ளிக்கண்ணன். சரிங்களா, சிறந்த சிறுகதைகள் 13 அப்படின்றது தமிழில் வள்ளிக்கண்ணன். ஸோ இவரெல்லாம் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா, குட்டி இளவரசன் வந்து தமிழில் ஸ்ரீ, அதாவது வே ஸ்ரீராம் அப்படின்றது. சரிங்களா, குட்டி இளவரசன் வந்து தமிழில் வந்து வே ஸ்ரீராம் அப்படின்ற எழுதியிருக்கிறாரு. அதாவது இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தமிழில் வந்து வள்ளிக்கண்ணன் வந்து இந்த சிறந்த சிறுகதை 13 அப்படின்ற நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. குட்டி இளவரசன் அப்படின்றது தமிழ் வந்து வே ஸ்ரீராம் அப்படின்ற மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆசிரியரான டைரி. சரிங்களா, ஆசிரியரான டைரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து எம்பி அகிலா அப்படின்றவங்க வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ சிறந்த சிறுகதை 13 அப்படின்னா வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசனா வே ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி அப்படின்னா எம்பி அகிலா அப்படின்றவங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆறுக்குண்டான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பாருங்கள், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். சரிங்களா, குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலம் தான் வந்து பார்த்தோன்னா என்னது அதெல்லாம். ஸோ குளிர்காலத்தை பொழுதாக கொண்டது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது? செய்யப்பாட்டுதுன்னா ரொம்ப ஈஸி. அதாவது ஆப்ஷன் இ பாருங்கள், ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. சரிங்களா, ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆப்ஷன் இ அதுவும் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னா, எப்போ மலர்கள் வந்து அதாவது தரையில் நழுவுனா தளர பிணைத்தல். சரிங்களா, தளர பிணைத்தல் இதுதான் சரியான ஆன்சர். தளர பிணைத்தால் வந்து மலர்கள் தரையில் நழுவும். நெக்ஸ்ட் பாருங்கள், கரகாட்ட அதாவது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கரகாட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவாராம். சரி, சரிங்களா, ஸோ இதுக்கு ஒன்றான வினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன வரும், கரகாட்டத்தின் வேர் பெயர் யாவை அப்படின்னு தான் கேட்பாங்க. அது என்ன சொல்கிறாங்க, கும்பாட்டம் கூத்தாட்டுன்னு ரெண்டாக சொல்கிறாங்க இல்லையா, அப்போது கரகாட்டத்தின் வேர் பெயர் யாவை அப்படின்னு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, கோசல நாட்டின் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, ஊரில் வந்து அதாவது அங்கு அதாவது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அங்கு வறுமை இல்லாததால் கொடையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குருவினா பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள், காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற் பொருள் கருப்பொருள் வகைப்படுத்தி எழுதுக அப்படின்றாங்க. முதற் பொருள் பாருங்கள், காடும் காடு சார்ந்த இடமும் எது? முல்லை. சரிங்களா, பெரும்பொழுது முல்லைக்கு எது எது வருது? மழைக்காலம், கார்காலம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது மழைக்காலமும் கார்காலமும், சிறும்பொழுது வந்து மாலை பொழுது, இதிலே எல்லாமே வந்துது. சரிங்களா, அதாவது முதற் பொருள்னால் நிலம், பெரும்பொழுது சிறும்பொழுது தான் வந்து முதற் பொருள் வரும். சில நிலம் நேதே காடும் காடு சார்ந்த இடம், ஸோ மேலே காட்டில் விளைந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பொழுது அதாவது மழைக்காலம் மாலையில் சூடான. சரிங்களா, கார்காலம், சரி மழைக்காலம் கார்காலம். நெக்ஸ்ட் வந்து சிறும்பொழுது மாலை பொழுது தான் வந்து சிறும்பொழுது.
மழை நிலத்தினுடைய சிறும்பொழுது மாலை, சரிங்களா? மாலை பொழுதுனால ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மாலை அப்படின்றத வரும். கருப்பொருள் வந்து உணவு, வந்து உணவு வந்து வரகு, சரிங்களா? முன்னே பார்த்தோம் முல்லை தனியில் வந்து, அதாவது முல்லை நிலத்தில் எது இது வரகு சாமி அப்படின்னு தான் உணவு பயிர், சரிங்களா? நெக்ஸ்ட் 32, அதாவது இங்கே 32வது. ஆனால் 2வது க்வெஸ்சன் பாருங்கள். நேற்று நான் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஸோ ஒப்பானையையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடல்களையும் நுகர்ந்த மிக மகிழ்ந்தேன் என்று சேகர் என்னிடம் கூறினான். இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது எப்படி வந்து அயற்கூற்றை எழுதணும்னா, முன்தினம் அவன் பார்த்த அர்ஜுனன் தபசு என்ற கூத்தில் அழகிய ஒப்பனையையும் சிறந்த நடிப்பையும் இனிய பாடலையும் நுகர்ந்த மிக மகிழ்ந்ததாக சேகர் என்னிடம் கூறினான் அப்படின்னு அவன் சொன்னதாக சொல்லணும், சரிங்களா? ஸோ அயற்கூற்றை எழுதணும் இதையே, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஊர் அரங்குகிற, சாரி, உறங்குகின்ற கும்பகண்ணன் எழுந்தராய் எழுந்தராய் காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உறங்குகின்ற கும்பகண்ணனே, பொய்யான உன் வாழ்வு அழிய தொடங்கிவிட்டது, அதனை காண எழுந்திருப்பாயாக என்று எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கினே இருக்கிற கும்பகர்ணனே, பொய்யான உன் வாழ்வு வந்து அழிக தொடங்கியது, அதனை காண நீ எழுந்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்து யமத்தூதர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக என்று கம்பர் ஏற்றியுள்ளார். புரியுதுங்களா? கும்பகர்ணனை வந்து நீ எப்போ பார்த்தாலும் அழுதினுக்கிறியோ, அதாவது எப்போ பார்த்தாலும் நீ தூங்கினே கிறிய, நீ எழுந்துரு, உன்னுடைய பொய்யான வாழ்வு வந்து அழிய தொடங்கிவிட்டது, சரிங்களா? எழுந்துரு, அழியத்துக்கு நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து யமதூதர் கையில் நீ போய் படு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டுகள் இந்த கவிதை அடிகள் உணர்த்தும் உள் அழகு எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஒள்ளியான தண்டில், அதாவது சந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒள்ளித்தண்டு, அதாவது ஒல்லியான தண்டில் மிக மென்மையான மலர் இருப்பது இயற்கையின் வரம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒல்லியான தண்டில் மிக மென்மையான மலர் இருப்பது இயற்கையின் வரம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? மலரின் தண்டை விட மலர் பெரியதாக இருந்தாலும் தண்டு அதனை தாங்கிக் கொள்கிறது, புரியுதுங்களா? ஸோ தலை சின்னது தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் ரொம்ப அதிகம். எனவே மென்மையான அன்பே இந்த உலகத்தை காத்து நிற்கின்றது என கவிஞர் இவ்வரிகளில் விளக்குகிறார், புரியுதா? ஸோ மென்மையான அன்பே இந்த உலகத்தை காத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறாராம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மழையின் உழுதனர், சரிங்களா? உழவர்கள் மழையின் உழுதனர். முல்லைப்பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள், உழவர் வயலில் உழுதனர் அப்படின்னு தான் வரணும், சரிங்களா? உழவர்கள் வந்து வயலில் உழுதனர். முல்லைப்பூச்செடியை பார்த்தவாறே ஆயர்கள் காட்டிற்கு சென்றனர், அதாவது முல்லைத்திணை அல்லது உழவர்கள் வயலில் உழுதனர் அப்படின்னு வரணும், சரிங்களா? இது வந்து முல்லைத்திணையை வச்சு சொல்கிறது இது, சரிங்களா? ஸோ முல்லை நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, வயலில் தான் வந்து உயிருவாங்க, சரிங்களா? உழவர்கள் வயலில் உழுதனர். ஸோ முல்லைப்பூச்செடியை பார்த்தவரே ஆயர்கள் தான் இருப்பாங்க காட்டில், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர், சரிங்களா? நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் எங்கே இருப்பாங்க, கடல் இருப்பாங்க, சரிங்களா? கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல், சரிங்களா? அல்லது உழவர்கள் வயலில் உழுதனர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தாழிப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர்கள் கடலுக்கு சென்றனர், நெய்தல் தனியில் வருது, சரிங்களா? தாழிப்பூ, சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இதை எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடியதை பார்க்கலாம், சரிங்களா? திருக்குறள் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் பார்க்குறதுக்கு முன்னாடி மகாகவி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும், சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும், வெறுவான வெளி மீது முகில் வந்து சூழும், வெறி கொண்ட புயல் நின்று கரங்கள் ஆடும்,
சாரி கரகங்கள் ஆடும் வெறி கொண்ட புயல் புயல் நின்று கரகங்கள் ஆடும் நெறிமாறு படநூறு சுழி வந்து சூழும் நிலையான கரை நீரில் அலை போய் உலை அதாவது உலைந்தாடும் அப்படின்னு சொல்லி மகாகவி வந்து பாடியிருக்கிறாரு, இலங்கையை பற்றி பாடியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேரி பேருந்திற்காக காத்திருந்தார். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். சரிங்களா? தொடர் சுற்றொடர் ஒன்றிற்கு மேற்பட்ட பயணிகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வருவான், அதாவது பகலவன் பள்ளிக்கு நடந்து வருவான் அப்படின்றது முதன்மை தொடரான், மழை கொட்டி கடந்தாலும் அப்படின்றது துணைத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க என்ன தொடர் அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, அதாவது கலை சொற்கள் அறிவோம் பாருங்க. அஸ்தட்டிக் அப்படின்றது வந்து அழகியல் முருகியல் அப்படின்றாங்க. சரிங்களா? டெர்மாலஜி வந்து கலைச்சொல். ஆர்டிஃபெக்ட் அப்படின்றது வந்து கலைப்படைப்புகள், அதாவது கலைப்படைப்புகள் ஆர்டிஃபெக்ட் அப்படின்றது. மித்து அப்படின்றது வந்து தொன்மம். சரிங்களா? மைத்து அப்படின்றது வந்து தொன்மம். அறிவை விரிவு செய்ப்பாருங்க. தேன்மழை வந்து சுரதா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தேன்மழை அப்படின்றது சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து ஸோ காத்தா திருநாவுக்கரசு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார் இவர். திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற விமர்சனத்துக்காக, ஸோ இலக்கிய விமர்சனத்துக்கு காத்தா திருநாவுக்கரசு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு. நாட்டார் கலைகள் அப்படி பார்த்தோன்னா ஆக்கா பெருமாள். சரிங்களா? நாட்டார் கலைக்கு வந்து ஆக்கா பெருமாள் அப்படின்றவங்க படைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ நேராக நம்ம வந்து குருவினாகவே போயிடுவோம், ஏன்னா இதெல்லாம் மேலே சொன்னதெல்லாம் ஆல்ரெடி நான் புக் பேக் க்வெஸ்சன் நான் போட்டாச்சு வீடியோ. சரிங்களா? கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரில் பொருள் கூறுக அப்படின்றாங்க. தம்மிடம் உள்ள பொருளை மறத்து வைத்தல் என்றும் துன்பம் தராத நல்லவர் என்பது பொருள். சரிங்களா? கரப்பிடும்பை இல்லார் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கரை எதுவுமே படிஞ்சிருக்காதா. சரிங்களா? தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தஞ்சம் எளியன் பகைக்கு இவ்வடிக்குரிய அசையையும் வாய்ப்பாட்டையும் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சம் எளியன் பகைக்கு, இதில் பார்த்தோம் அப்படின்னா சீர் வந்து அசை வாய்ப்பாடு. சரிங்களா? சீர் அசை வாய்ப்பாடு என்னென்னா சீர் வந்து தஞ்சம் அப்படின்னு பிரியுது. சரிங்களா? இதில் வந்து நேர் நேர் தேமா. சரிங்களா? எளியன் அப்படின்றது வந்து நிறைய நேர் புளிமா. சரிங்களா? ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதாவது சீர் அசை வாய்ப்பாடு மூணாக பிரிச்சுட்டு சீர் பிரிக்கிறாங்க. தஞ்சம் எளியன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் வந்து தா அப்படின்றது வந்து அதாவது இது. சரிங்களா? இஞ்சி அப்படின்றது வந்து ஒற்று. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குறியில் இதுவும் ஒற்று. சரிங்களா? தா அப்படின்றது வந்து குறியில், இஞ்சி அப்படின்றது ஒற்று. சரிங்களா? ஸோ நேர் நேர் தேமா எலி இது வந்து ஒற்று ஒற்று நிறை. சரிங்களா? ஒற்று ஒற்று வந்தால் நிறை. சாரி, அதாவது குறியில் குறியிலும் வந்தால் நிறை. சரிங்களா? குறியிலும் ஒற்று வந்தால் நேர். சரிங்களா? அதை வந்து நிறை நேர் புளிமா அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பகைக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைபு பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடாமல் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்திலேயே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதாவது வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்னன்னா, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகை, அதாவது அவங்களுக்கு ஐயோ இதுக்காக வந்திருக்கிற நீ அப்படின்னு, ஸோ எப்படி சொல்கிறது, நகையாடாமல் இந்தாப்பா வச்சுக்குப்பா அப்படின்னு அதை கொடுப்பவரை கண்டால் இறப்பவர், அதாவது அது மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்களுடைய இறப்பவரின் உள்ளத்திலேயே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வள்ளுவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின் வருவனவற்றுள் கூறான ஆயுதம் எது என்று
சென்னாத போதர் கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னாத போதர்னா யார்? திருவள்ளுவர் தான். ஏன் என்பதை எழுதுக அப்படின்றாங்க. உழைத்தால் கிடைக்கும் ஊதியத்தை கூறான ஆயுதம் என்று சென்னாத போதர் கூறுகிறார். சரிங்களா, உழைத்தால் கிடைக்கும் ஊதியம்தான் வந்து கூறான ஆயுதம். சரிங்களா, பகைவரின் ஆவன் அதாவது ஆணவத்தை அழிக்கும் வாழ் பொருளே ஆகும். அதுதான் எது? அந்த கூறான ஆயுதம், அந்த உழைத்தால் கிடைக்கும் ஊதியம்தான் பகைவரின் ஆணவத்தை அழிக்கும் வாள். சரிங்களா, அதை விட வலிமை உடையது எதுவும் இல்லை. எனவே பொருளை உழைத்து ஈட்ட வேண்டும் என்று சென்னத பதர் கூறுகிறார். சரிங்களா, புரியுதா? தான் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். சரிங்களா, அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தான் ஆயுதம், அதுதான் வந்து பகைவரனுடைய ஆவணத்தை அதாவது ஆணவத்தை அழிக்கும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிடணும். சரிங்களா, நம்ம போயிட்டோம்னா சம்பாரிச்சோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட வந்து படம் காட்டணும் அவங்க எல்லா படத்தையும் நம்ம அதாவது ஸ்க்ரீன் கீசிடணும். சரிங்களா, அப்படின்னு எல்லாம் நினச்சி பண்ணணும். சரிங்களா, வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார் வள்ளுவர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏழுக்குண்டான புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ முதல் க்வெஸ்சன் பாருங்கள், சரியான அகவரி அதாவது அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஈ அதுதான் சரியாக வரும். சரிங்களா, உழவு ஏர் மண் மாடு. சரிங்களா, ஏ அப்படின்னு வரும், மா மா அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து சரியான அகரவரிசை. ரெண்டாவது பாருங்கள், மாலவன் குன்றம் போனா அதாவது போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் டேஸ் மாலவன் குன்றம் அதாவது குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறை அப்படின்னு எது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மாலவன் குன்று போனால் இல்லைன்னா திருப்பதி போனால் என்ன, திருத்தணியாவது வேணும்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, மாப்பூசி சொல்லுவார் இந்த வார்த்தையை. நெக்ஸ்ட்டு, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா நெறியோடு நின்ற காவல் காப்பவர். சரிங்களா, ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர், நெறியோடு நின்று காவல் காப்பவர். நெக்ஸ்ட் பாருங்கள், நான்காவது, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது அவங்களுடைய வலிமையை நிலைநாட்டல். சரிங்களா, வலிமையை நிலைநாட்டல், தும்பை பூ சூடின்னு போரிடுவாங்கன்னா வலிமையை நிலைநாட்டத்துக்காக. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது? மாப்போசி சிலம்பு தான் சொல்லுவார், சிலப்பதிகாரம். ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குருவினா பார்ப்போம், பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர். சரிங்களா, சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஒரே நிமிஷம் பார்த்தோம். ஸோ இதை பாருங்கள், பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வாணிபர்கள் யாவர்னா, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் வந்து பாசவர். சரிங்களா, பொருத்துகள் வரலாம், பாசவர் வந்து வெற்றிலை விற்பவர் பாசவர். வாசவர் அப்படின்னா ஏலம் முதலான ஐந்து நறுமண பொருட்களை விற்பவர் வந்து வாசவர். ஸோ வாசனை பொருள் விற்கிறவங்க, ஏலம்லாம் வாசனை வரும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பல் நினை விளைஞர் அப்படின்னா பல வகையான இறைச்சி விற்பவர் தான் பல் நினை விளைஞர். சரிங்களா, உமனர் அப்படின்னா வெண்மையான உப்புகளை விற்பவர் வந்து உமனவர். உமனவர் அப்படின்னா உமனர் அப்படின்னா உப்பு விற்கிறவங்க தான் வந்து உமனர். சரிங்களா, பாசவர்னா வெற்றிலை விற்பவர், வாசவர் அப்படின்னா ஏலம் முதலான ஐந்து நறுமணமான பொருட்களை விற்பவங்க. ஸோ பல் நினை விளைஞர் அப்படின்னா ஸோ பல வகையான இறைச்சியை விற்பவர்கள். உம்மனர் அப்படின்னா வெண்மையான உப்பு விற்பவர்கள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 41வது பாருங்கள், மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் தங்களது வரலாறும் பெருமையும் கடந்து நிலைக்க அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சரிங்களா, அதுதான் மெய்கீர்த்தி. சரிங்களா, ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் எப்போவோ அவங்களுடைய குடைவரை கோயிலை செதுக்கிட்டு போனார். சரி, நாங்கள் வந்து என்ன எழுதியிருக்காரு, ஒரு அதாவது சமஸ்கிருதத்தில் ஒன்று பொறிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. சரி, நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பட் இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்களா, ஸோ அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் கடந்து நிலைக்க அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்களின் செய்திகளை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொறித்து வைத்துள்ளனர், இதுவே மெய்கீர்த்தி பாடுபடுவதுன்னு நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக அப்படின்னு சொல்கிறாங்க.
மாப்போசி குடும்பத்தின் வறுமையால் நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத சோ குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு சென்று விருப்பமான புத்தகங்களை விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சரிங்களா, ஸோ பழைய புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறாரு. உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்து குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்ததே என்று பேர் ஆனந்தம் அடைவாராம். சரிங்களா, தன் வாழ்நாளில் முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறியிருப்பது வறுமையிலும் மீது நாட்டம் கொண்டவர், அதாவது மாப்பூசி என்பதற்கு சான்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது புக்கு இல்லாத டைமில் கூட பழைய புக்கை வாங்கி படிப்பாராம், தன்னுடைய சாப்பாடுக்காக வச்சிருந்த காசு கூட விற்று புக்கு வாங்கிட்டு வரான். இதே வந்து மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் புறத்தணிகளில் எதிரெதிர் திணைகள் அட்டமணைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்தணிகளில் எதிரெத்தனை வெற்றி வந்து கரந்தைக்கு எதிர், வஞ்சி வந்து காஞ்சிக்கு எதிர், உழிஞ்சி வந்து நொச்சிக்கு எதிர். சரிங்களா, வெற்றிக்கு எதிர் வந்து கரந்தை, வஞ்சிக்கு எதிர் வந்து காஞ்சி, உழிஞ்சிக்கு எதிர் வந்து நொச்சி. சரிங்களா, நெக்ஸ்ட் பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. சரிங்களா, பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமைக்குரிய சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ 161 புக்கிலேயே கொடுத்துருக்குறாங்களா. சரிங்களா, பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமைக்குரிய. சரிங்களா, இது வந்து ரொம்ப ஈஸி, அதை நீங்களே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ புக்குக்கு பின்னாடி வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நெடுவினா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் மொழி ஆல்வம் அதில் அதாவது படித்தும் பார்த்தும் சுவைக்க ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்ப்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்ட்டு கவி காமு ஷரீப் அவங்க கூறியிருக்கிறாங்க. சரிங்களா, ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா கவி காமு ஷரீப் அப்படின்றவங்க வந்து பாடியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாரதிதாசன் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அம்மா என் காதுக்கொரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது அப்படின்லாம் இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் பாடியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான் தற்சமயம் தஞ்சை அப்படின்ட்டு அழைக்கிறாங்களாம். ஸோ கலைச்சொல் அறிவும் பாருங்கள், கான்சுலேட் அப்படின்னு துணை தூதரகம். சரிங்களா, கான்சுலேட் அப்படின்னா பேட்டன்ட் அப்படின்னு ஸோ காப்புரிமை. சரிங்களா, பேட்டன்ட் அப்படின்னு காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம். சரிங்களா, அதாவது கிளைட் அப்படின்னா வணிகக்குழு, அதாவது இரகேஷன் அப்படின்னா பாசனம், டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அறிவை விரிவு செய்யப்பாங்க, அதாவது என் கதை அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். சரிங்களா, என் கதை அப்படின்னது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். சரிங்களா, இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கிட்டார் வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்கு. நெக்ஸ்ட்டு அதாவது நாற்காலிக்காரர் வந்து நா முத்துசாமி. சரிங்களா, நாற்காலிக்காரர் வந்து நா முத்துசாமி அவர்கள். நெக்ஸ்ட் 7-8 புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், மேன்மை தரும் அறம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, மேன்மை தரும் அறம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. கைமாறு கருதாமல் அறம் செய்வதே மேன்மை தரும் அறம். சரிங்களா, கைமாறு கருதாமல் அதாவது கைமாறு கருதாமல் அறம் செய்வதே மேன்மை தரும் அறம் ஆகும். நெக்ஸ்ட் 2வது க்வெஸ்சன் பாருங்கள், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வடி குறிப்பிடுவது எதுனா இடையாறாவது அறப்பணி செய்தல்லா, அது கிடையாது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது அப்படின்னா வண்ணம் பூசுவதுதான் குறிக்கும். சரிங்களா, வேட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது அப்படின்னா ஸோ வண்ணம் பூசுவதை குறிக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடையாறாவது அறப்பணி செய்தல். சரிங்களா, ஸோ சாரிங்க, இதுதான் வரும், எது இடையாறாவது அறப்பணி செய்தலை தான் வரும். சரிங்களா, ஸோ வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் அப்படின்னா ஸோ எப்பவுமே வந்து வன்மையான மனசு வந்துச்சு, அதாவது இடையாறாத அறப்பணி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூடிய அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டுவோர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா அதியன்
பெருந்தாத்தன் இவங்க ரெண்டு பேரும்பா சரிங்களா. அதியனும் பெருந்தாத்தனும் இது வந்து ஒரு முக்கியமான யூனிட் இது சரிங்களா. இதில் வந்து தமிழ் இலக்கிய வரலாறுக்கு தேவைப்படும் சரிங்களா. அது யார் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், உலகமே வலிமையுற்று அதாவது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னா அதியன். யார் சொல்கிறது, ஔவையார் சொல்லுவாங்க சரிங்களா. ஆப்ஷன் ஆ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யார் அப்படின்னா பெருந்தாத்தன் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருள்கள் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருந்தாத்தன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெறாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இடம்பெற்ற தொடர் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது ஆப்ஷன் ஆ அதுதான் இடம்பெற்றது சரிங்களா. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றது எது அப்படின்னா, இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது சரிங்களா. இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது அப்படின்ற அடி வந்து அதில் இடம்பெற்றிருக்கு காலக்கணிதம் அப்படின்ற கவிதையில். சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அதாவது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. எந்த பாவினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவர்பா தான் வரும் சரிங்களா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலும் அந்த பாவினம் வந்து அகவர்பா சரிங்களா. குருவினா பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அடியை பாருங்கள், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அடி எதுகையை எடுத்து எழுதுக, இலக்கண குறிப்பு எழுதுக, அதாவது கொள்க குறைக்க எழுதுகளா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இலக்கண குறிப்பு சரிங்களா. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் அதாவது வார்த்தை உடம்பு தொடாது. அடி எதுகை எடுத்து எழுதுக, அடி எதுகை வந்து கொள்வோர் உள்வாய் அப்படின்றது வந்து அடி எதுகை. இரண்டாம் எழுத்து ஒண்டி வருது இல்லையா அடியில், கொள்வோர் உள்வாய் சரிங்களா. ஸோ இரண்டாம் எழுத்து ஒண்டி வருது வந்து இங்கே பாருங்கள், இது கொள்வோர் இது உள்வாய், இது ஒரு அடி இது ஒரு அடி சரிங்களா. அடி வந்து அடி எதுகை வந்து வருது சரிங்களா. ஸோ கொள்வோர் உள்வாய் அப்படின்றது. இலக்கண குறிப்பு கொள்க மற்றும் உரைக்க கா கா அப்படின்னு வருது சரிங்களா. குறைக்க கொள்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேங்கோல் வினைமுற்றில் வரும் சரிங்களா. கொள்க குறைக்க இது வந்து வேங்கோல் வினைமுற்று சரிங்களா. நெக்ஸ்ட்டு குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக அப்படின்றாங்க. குறள் வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று இரண்டு அடி அதாவது இரண்டு அடிகளாய் வரும் சரிங்களா. குறள் வெண்பாவில் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருகின்றாங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குறள் வெண்பானவே எத்தினியும் மேலே ஒரு அடி கீழ் ஒரு அடி ரெண்டு அடி இருக்கும். மேலே வந்து எத்தினியும் நாலு சீடு கீழ் வந்து மூணு சீரு மொத்தம் ஏழு சீர் தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டுங்க சொல்கிறாங்க பாருங்கள், உலகத்தாரோடு ஒட்டு ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்குண்டான எடுத்துக்காட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் குறிப்பு வரைக அவையும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அவையே அவையம் என்று அழைக்கப்பட்டன புரியுதுங்களா. அறம் கூறும் மன்றங்கள் அரசனுடைய அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தது சரிங்களா. ஒரு அரசன் வந்து அறநெறியோடு ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த அவையம் தேவைப்பட்டு தான் சரிங்களா. அறம் வந்து அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு சரிங்களா. அறம் வந்து அறக்கண்ட நெறிமான் அவையம் அப்படின்னும் உரையீரில் இருந்த அற அவையம் வந்து தனிச்சிறப்பு பெற்றது என்றும் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன சரிங்களா. ஸோ இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, அறக்கண்ட நெறிமான் அவையன்றது புறநூற்றில் சொல்லுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சியில் அவை தோல கோல் போல நடுநிலை மிக்கது என குறிப்பிடுகிறது சரிங்களா. ஸோ மதுரையில் மதுரை காஞ்சி தான் சரிங்களா. ஸோ அதில் என்னன்னு சொல்லுது, அவை தோலக்கோல் போல நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்லுது மதுரை காஞ்சியில் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கால அதாவது கால கழுதை கட்டெரும்பானது அப்படின்னு சொல்கிறது கவிஞர் செய்வது யாது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அன்று சாளரத்தை தூய்மை செய்த கவிஞர் இன்று கால கழுதை கட்டெரும்பானாலும் வாலி தண்ணீர் சாய குவலை கந்தை துணி கட்டை தூரிகை கொண்டு அறப்பணிகள் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. அதாவது ஸோ சாரலத்தை தூய்மை செய்த கவிஞர் சரிங்களா, இன்று வந்து கால கழுத்தை கட்டெருமானாலும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வாலி தண்ணீர்லையும் சாயக்கோவிலையும் கலந்தை துணி கட்டை தூரிகை சரிங்களா தூரிகை இதிலெல்லாம் வந்து அறப்பணி செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது ஒன்று சொல்லுவாங்களே என்ன, அதாவது இது
கழுது தெரும்பு கட்டெரும்பு ஆச்சு அப்படின்னவங்க. ஸோ அதுதான் இது சரிங்களா. நெக்ஸ்ட் 49 பாருங்கள். வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசையாகும் சரிங்களா. துள்ளல் ஓசை கலிப்பாவுக்கு உரியது. இத்தொடரில் ஒரே தொடராக இணைத்து இருக்கு அப்படின்னா வஞ்சிப்பாவிற்கு தொங்கல் ஓசையும் கழிப்பாவிற்கு துள்ளல் ஓசையும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வஞ்சிப்பாவிற்கு தொங்கல் ஓசையும் கழிப்பாவிற்கு துள்ளல் ஓசையும் உரியன அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஸோ இது பாருங்கள். கவிஞன் யானோர் கால கணிதம் கருபடு பொருளை உருப்பட வைப்பேன். ஸோ இது யார் அப்படின்னா கண்ணதாசன் பாடியிருக்கிறாரு சரிங்களா. அதிக நெக்ஸ்ட் வந்து பார்த்து அப்படின்னா மொழி ஆல்வம் பாருங்கள். மரம் தேடிய கலைப்பு மின் கம்பியில் இலைப்பாற்றும் குருவி அப்படின்னு நானர் காடன் அப்படின்ற ஒரு பாடியிருக்கிறார் சரிங்களா. மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாட்டும் குருவி சரிங்களா. மலை தேடி அதாவது மரத்தை தேடி தேடி கட்சியில் மின்கம்பியில் வந்து இலைப்பாட்டு தான். விற்பனையில் காற்று பட்டலம் சிக்கனமாய் மூச்சுவிடும் அப்படின்னு புதுவை தமிழ் நெஞ்சன் அப்படின்றவர் சொல்லிடுறார் சரிங்களா. விற்பனையில் காற்று பட்டலம் சிக்கனமாய் மூச்சுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு புதுவை தமிழ் நண்பன் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வள்ளலார் என்ன சொல்கிறாரு பாருங்கள். கோடையிலே இலைப்பாற்றி கொல்லு வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அதாவது உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமான மலரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பாடியிருக்கிறாங்க. டைம் இல்லை சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலைச்சொற்கள் பாருங்கள். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை சரிங்களா. அப்புறம் வந்து ஸோ ஃபிலாசபியர் வந்து மெயிலாளர் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரினாசன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து ரிவால்விசம் வந்து மீட்டு உருவாக்கம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் அறிவை விரிவு செய்க பாருங்கள். அறமும் அரசியலும் அப்படின்றது மு வரதராசனார் சரிங்களா. அறமும் அரசியலுன்றது மு வரதராசனார். அபி கவிதைகள் வந்து அபி அப்படின்னு எழுதிடுறாங்க. எண்ணங்கள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி சரிங்களா. எண்ணங்கள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி. நெக்ஸ்ட் வந்து ஸோ 9வது இயலுக்குண்டான புக் பை கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி இவ்வடியில் கற்காலம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தலையில் கல் சுமப்பது சரிங்களா. கற்காலம் அப்படின்றது தலையில் வந்து கல் சுமப்பது சொல்கிறாங்க ஊமையாக சரிங்களா. இவள் தலையில் எழுதியது கற்காலம் தான் எப்போதும் அப்படின்னு ஸோ தலையில் கல் சுமந்தது பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சூப்பராக சொல்லணும் அப்படின்னா ஈவன் நாமளே கூட எதை சொல்லுவோம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அதுதான் சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பூக்களை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான் சரிங்களா. கருணையன் எலிசபெத்துக்காக ஆப்ஷனாக அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உருவகம் சரிங்களா. உருவகம் வெளிப்படுகிறது வாய்மையே மழை நீராகி அப்படின்றது சரிங்களா. நெக்ஸ்ட்டு கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் முதல் அதாவது கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் முதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. எதுனா சமூக பார்வையோடு கலைப்பணி அதாவது புரியவே எழுதினார் அப்படின்றது தான் சரிங்களா. சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அதுதான். நெக்ஸ்ட் வந்து குருவி நான் பார்க்கலாம். திவாக அணியின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. திவாக கிடையாது தீவக அணியின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் தீவக அணியின் வகைகள் பார்த்தோன்னா மூன்று வகைப்படு தான். முதல் நில தீவகம் இரண்டாம் நிலை தீவகம் மூன்றாம் நிலை தீவகம் சரிங்களா. மூன்று வகைங்க முதல் இடை கடை அப்படின் தான். முதல் இடை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடரை இரு தொடர்களாக்குன்னா நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் உண்டு நான் எழுதுவதற்கு அதற்குரிய காரணமும் உண்டு முஞ்சி போச்சு. ஸோ ரெண்டு தொடர் ஆகிறாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காய்மணியாகு முன்னர் காய்ந்தேன் காய்ந்தேன்
ஓமை உணர்த்தும் கருத்து யாது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இளம்பயர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளோ நெல்மணிகளை காணும் முன்னே தோயமணி போன்ற தூவும் மழை துளி இல்லாமல் வாடி காய்ந்தது தான் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ காய்மணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அப்படின்றது, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தோயமணி போன்ற தூவும் மழை துளி இல்லாமல் வாடி காய்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் காய்ந்து விட்டதை போல என்பது ஓமையின் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் கருணையின் வளர்ந்து ஆளாகும் முன்னரே சரிங்களா, கருணையன் வந்து வளர்ந்து ஆளாகும் முன்னரே தன் தாயை இழந்து வாடுகின்றான் என்பதை இவ்வோமை உணர்த்துகிறது. புரியுதுங்களா, ரொம்ப ஈஸி தான் இது சரிங்களா. எப்படி வந்து பயிர் நட்டதும் தண்ணி இல்லாமல் அந்த அதாவது தூயமணி போல் சரிங்களா, தூயமணி போல் தூவும் மழை துளி இல்லாமல் எப்படி வந்து அந்த வாடிக்கின்னு இருக்குதோ அதே மாதிரி வந்து கருணையன் அப்படின்றவர் வந்து வளர்ந்து ஆளாகும் முன்னரே தன் தாயை இழந்து வாடுகின்றான் என்பதை குறிக்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எல்லா பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருப்பாங்க இந்த குரல் சரிங்களா. இக்குரலில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது அப்படின்றாங்க. இன்றைக்கி பார்த்தலாம் எதுக்குன்னு. இக்குரலில் நிரல் நிறை அணி வந்துள்ளது சரிங்களா. இக்குரலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதே வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்ளுமாறு கூறியுள்ளதால் இது நிரல் நிறை அணி ஆகும். புரியுதுங்களா, இந்த குரலில் வந்து நிரல் நிறை அணி வந்துள்ளது சரிங்களா. இக்குரலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதே வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்ளுமாறு கூறுவதால் இது வந்து நிரல் நிறை அணி அப்படின்றாங்க. இக்குரல் அப்பண்பையும் அதாவது அப்பண்பை பண்புக்கும் அறத்தை பணிக்கும் நிரல் நிறை அணியாக அமைந்துள்ளது. அப்போது இந்த குரல் நம்ம பார்க்கும்போதெல்லாம் இதில் வந்துள்ள அணி எதுனா நிரல் நிறை அணி சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூபி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உலகில் பணம் பதவியால் தலைக்கணம் பிடித்தவர்கள் பலர் உண்டு. தலைக்கணமே வாழ்வு என சித்தாளுவின் வாழ்வை குறிப்பிடுகிறார் சரிங்களா. ஸோ அடுத்த வேலை உணவுக்காக அடுக்குமாடி கட்டிடம் எதுவாயினும் செங்கற்களை தலையில் சுமர்ந்து செல்லும் சித்தாளுக்கு தலைக்கணமே வாழ்வாகி போனது என நாகூர் ரூமி வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா. அது வந்து ஒரு நல்ல அடி தான் அது சரிங்களா. ஸோ கலை சொற்கள் அறிவும் பாருங்கள். இப்போ ஹியூமனிசம் அப்படின்றது வந்து மனித நேயம் சரிங்களா. ஹியூமனிசம் அப்படின்றது ஹியூமன் அப்படின்னா மனிதன், ஹியூமனிசம்னா மனித நேயம். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை சரிங்களா. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை சரிங்களா. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அறிவை விரிவு செய்ய பாருங்கள். யானை சவாரி வந்து பாவண்ணன் சரிங்களா. பாவண்ணன் அப்படின்றவர் வந்து யானை சவாரி. கல்மரம் வந்து திலகவதி. இந்த கல்மரம் அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க இவங்க. அன்றைய திங்கள் அவ்வெண்ணளவில் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் முருகேச பாண்டியன் சரிங்களா. அன்றைய திங்கள் அவ்வெண்ணிலாவில் அப்படின்றது வந்து நான் முருகேச பாண்டியன் அவர்கள் இயற்றிய நூல் சரிங்களா. யானை சவாரினா பா வண்ணன் சரிங்களா. நெக்ஸ்ட் கல்மரம் வந்து திலகவதி. இதுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க. அன்றைய திங்கள் அவ்வெண்ணிலாவில் அப்படின்றது நான் முருகேச பாண்டியன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் சரிங்களா. இதுவாடு முடிவடைகிறது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தி சரிங்களா. ஏன்னா 9 7க்கு நம்ம போனோம்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.